ஈஸ்வரி, உலக ஈஸ்வரி. இன்னைக்கு உலகத்திலேயே வந்து பூலோகத்திலேயே மகா க்ஷேத்திரமா உங்களுக்கு இந்த கடலாழிக்கரையில திருவேற்காட்டில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ரொம்ப அற்புதமான ஒரு செயல்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த கலியுகத்தில் ரொம்பவும் அற்புத சக்திகள் எல்லாம் இங்கே வழங்கிட்டு இருக்கா. எனக்கு பரமேஷன் கிடைக்கணும்னா ஆபீசருக்கு பூஜை பண்ணணும். சீட்டா கட்டு பாய்ச்சிருந்ததை ஏதாவது பூஜை பண்ணணும்.
பார்த்து வழிவிடுங்க. நான் எங்கேயோ இருப்பேன். அர்ச்சனை அபிஷேகங்களை விட அழற குழந்தைதான் முக்கியம். நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரமா. அனு, தேடி வர்றவங்களுக்கும் நாடி வர்றவங்களுக்கும் இப்படிதான் சர்வசாதாரணமா தான் யாருங்கிறத நிரூபிச்சு காட்டுவான். அம்மான கூப்பிடுறது யாரா இருந்தாலும் சரி, பாரபட்சம் இல்லாம அந்த குரலுக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான். விநாயகனுக்கும் முருகப்பெருமானுக்கும் கொடுக்காத பாலை ஞானசம்பந்தனுக்கு கொடுத்தாலே அந்த பரமேஸ்வரின் திரு அவதாரம் தான்ப்பா இந்த. ஐயா, ஒரு நிமிஷம் அசதியிலேயே அனுப்புலையும் அவ மகிமை தெரியாம பேசினேன். அதுக்கு தண்டனையாத்தான் கொஞ்ச நேரம் எங்க குழந்தைய காணாம எங்களை துடிக்க வச்சு புரிய வச்சு. கண்டிப்பா எங்க குழந்தைக்கு தாயா வந்தது அந்த தாயே தான். உங்க குழந்தைக்கு தாயா வந்தது மட்டும் இல்லப்பா, கூடானு கூடி அற்புதங்களை நடத்தி காட்டுறவ இவ. எங்க குடும்பத்துல என் மனைவிக்கு எப்படிப்பட்ட நேரத்துல எப்படி வந்தா தெரியுமா? இன்னும் பொறுப்பில்ல, நேரம் ஆயிடுச்சுல்ல. இதோ கிளம்பிட்டேன் தங்கம். ஆமா, உனக்கு இதுதான் மாசம்னு சொல்றாங்கல்ல, ஏன் சும்மா அங்க இங்கேயும் நடந்து உடம்பு அலட்டிக்கிறேன்? பேசாம ஒரு பக்கமா உட்காந்துருக்க வேண்டியதானே. வரும்போது இந்த மருந்தையும் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி சரி, வாங்கிட்டு வரேன். எங்க அம்மா என் உடம்புக்கு என்னவோ ஏதோன்னு பயப்பட போறாங்க. அப்படி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. அதான் உங்க அம்மா இங்கேயே வர போறாங்களே, நீ தானே அவங்களை முதல்ல பாக்க போற, இங்கேயே சொல்லிடு. அப்படின்னா எங்க அம்மா வழிச்சிட்டு வர நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போலியா? சரியா போச்சு, நான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போகல, எங்க அம்மா கருமாரியம்மனை தரிசிக்க கோயிலுக்கு போறேன். ஊர்ல இருந்து வர எங்க அம்மாவை கூப்பிட்டு வர உங்களால முடியல, வாரம் தவறாம கோயிலுக்கு மட்டும் போக முடியுது. ஏன் இப்படி அனாவசியமா ஆத்திரப்படுற? உங்க அம்மா இன்னைக்குதான் இங்க புதுசா வர்றாங்களா? உங்க அம்மா மட்டும் இன்னைக்குதான் புதுசு ஆகாயத்திலிருந்து குதிச்சாளா? தங்கம், எங்க அம்மா ஆகாசத்திலிருந்து குதிச்சவளடி. ஆகாயம் முதல் அண்ட சராசரத்தின் ஆழ்ற வழியாவதான். 10 மாசம் சுமந்து பெற்ற உன் தாய்கிட்ட உனக்கு இவ்வளவு அன்பு இருக்கே. கற்ப கோடி காலமா அகில உலகத்தையும் காத்து ரசிக்கிற என் தாய்கிட்ட எனக்கு எவ்வளவு பக்தி இருக்கும். இதெல்லாம் உன்ன மாதிரி ஜென்மங்கிட்ட சொல்லி என்னத்த புரிய போறேன். உன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு செல்லமா வளர்த்துட்டு கூட்டிட்டு போய் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு வக்கனையா பாத்துக்க கூட முடியல. மாப்பிள்ள எவ்வளவு அஜாத்திரம் நடத்த கூடாதுடி. மெதுவாமா, மெதுவா தாண்டி. உன்னை தனியா விட்டுட்டு அவர் பாட்டு கோயிலுக்கு போயிட்டாரே, உனக்கு ஏதாவது ஒன்னாச்சுன்னா என்ன பண்றது? வீதி பேசுற ஒண்ணும் குறைச்சல்ல. பொண்டாட்டியா அம்மா வீட்டுல கொண்டாந்து விடணுமேனு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. வருத்தப்படாதம்மா, வரப்படாத என்னடி பண்றது? நல்லா இருக்கு மாப்பிள, நீங்க வரவே இருக்கிற லட்சணம். ஆளுங்க விடுதா பொண்ண பத்த பாத்தோம். நீங்க ரயில் அடிக்க வரலன்னா நான் வந்து நிக்கிறேன். என்ன கூப்பிட வர்றத விட கோவிலுக்கு போறது உங்களுக்கு முக்கியமா போயிடுச்சு. அவர்கிட்ட என்னமா பேச்சு? மருந்து வாங்கிட்டு வந்தாரான்னு கேளுங்க. ஓ, கொண்டு வந்திருக்கிறேன். என்ன இது, மருந்து திரட்டி வரட்டி சாம்பல் கொண்டு வந்து கொடுக்குறீங்க? இது வரட்டி சாம்பல் தான், ஆனா எல்லா வினைகளையும் தீர்க்கிற விபூதி. என் தாய் கருமாரியம்மனின் அருட்பிரசாதம். இதற்கிடா இந்த உலகத்துல வேற எந்த மருந்தும் கிடையாது. குடி. என்ன மாப்பிள்ள இது,
மருந்துன்னு சொல்லி விரட்டி சாம்பல கொடுக்குறீங்க. ஏற்கனவே அவருக்கு சோக, இது வேறையா? அம்மா, அவருக்கு வாழ்க்கப்பட்டு சாம்பல தவிர வேற என்ன கண்ட? பாத்தியா தங்கம், ஆயிரம் பிள்ளைய கால போட்டு மருந்து ஊத்துற தாய் மாதிரி அகம்பாகம் பிடிச்ச உடனே அவ சாம்பல் கலந்த தண்ணியை குடிக்க வச்சிட்டே இல்லையா? ரொம்ப சிக்கலான பிரச்சனை, நாளை தள்ளி போச்சு, ஆபரேஷன் பண்ணிதான் எடுக்கணும். உடனே பட்டணத்து ஆஸ்பத்திரி கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையம்மா. இப்ப எதுவும் சொல்ல முடியாது, பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஆஸ்பத்திரி கொண்டு போறது பாருங்க. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? இது சலப்பிரசவம், என் மகளை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. டாக்டர்கிட்ட காட்டி மருந்து வாங்கி கொடுங்கன்னு சொன்ன போதெல்லாம் கருமாரி அம்மா காப்பாத்துவா, கருமாரி அம்மா காப்பாத்துவான்னு சொன்னீங்களே. இப்ப என் மகளை சாகடிக்க போறீங்களே? கவலைப்படாதீங்க, நான் கும்பிடுற அம்மன் கண்டிப்பா கைவிட மாட்டான். அம்மன் அம்மன் சொல்லித்தான் ஏமாள இந்த கதிக்கு ஆளாக்கிட்டீங்க. ஊருக்கே பெரிய மருத்துவச்சு, அவளே கைவிட்டுட்டா. இன்னும் அம்மனை பத்தியா பேசுறீங்க? போங்க, போய் சீக்கிரமா வண்டி கூட்டிட்டு பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு கனவு முடிக்கிட்டியா? எல்லாரும் உன்னை கல்லு நாங்களே, நான் உன்னை கடவுள் கடவுள்னு கையெடுத்து கும்பிட்டு கற்பூரத்தை ஏற்றி வச்சேனே, நீ என் மனசையே எரிய வச்சுட்டியே. உன்னுடைய திருச்சாம்பல தவிர வேற எரியமே கண்டறியாது என்னை இப்படி கண்கலங்க வச்சுட்டியே. அம்மா, என் மனைவியை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுல உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு தெய்வமா? உன்னை நம்புறது முட்டாள்தனம், உன்னை கும்பிடுறது பைத்தியக்காரத்தனம். நீ தெய்வம் இல்ல கல்லு, நீ தெய்வமே இல்ல கல்லு. அவர் மனைவிக்கு திருத்தவும் பாக்குறதுக்காக திருவேற்காட்டிலிருந்து ஊருக்கே பெரிய மருத்துவ வச்சு அவளே கைவிட்டா. நீ மருத்துவம் பார்த்தா என் பொண்ணை பழக்கி வைக்க போற? வைத்தியருக்கெல்லாம் பெரிய வைத்தியம், அந்த வைத்தியசூரனுடைய மனைவி அம்மானா. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஏன் பயப்படுற? ஐயோ அம்மா, 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 ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா. அம்மா, 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 ஐயோ அம்மா, ஐயோ, ஐயோ அம்மா. சுகப்பிரசவம், பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. இப்படி வாமா. இந்த கருமாரி அம்மனுக்கு கோயில் கட்டி கும்பிடுறத விட உனக்கு கோயில் கட்டி கும்பிடலாமா? குழந்தைக்கு தேவின்னு பேர் வைங்க. ஆகட்டும்மா, இருமா, இதோ வந்துட்டு. இந்தாமா. என்ன இதெல்லாம்? ஏதோ என்னால் அதை சின்ன காணிக்க, மறுக்காம இதை ஏத்துக்க தாயே. பலனை எதிர்பார்த்து நான் எதையும் செய்யறதில்லை.
உயிரை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் இதை உனக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை, மறக்காம இதை வாங்கிக்கோமா. என்னை பொறுத்த வரைக்கும் அன்போட யார் எதை கொடுத்தாலும் மறுக்கிறது இல்லை. வண்டி கொண்டு வந்திருக்கிறேன், தங்கத்தை அழைச்சிட்டு சீக்கிரம் போலாம் வாங்க. மாப்பிள்ள குழந்தை பிறந்தாச்சு, பொன் குழந்தை. என்ன சொல்றீங்க, நான் மறுத்து வச்சு அனுப்பி வச்சேனா? நான் இப்பதான் அத்தை வண்டி எடுத்துட்டு வர்றேன். நீங்க அனுப்பின மறுத்து வச்சுதான் உள்ளதான் இருக்காங்க. அது யாரு அத்தை? இங்க யாரையுமே காணுமே. தன்னையே கதின்னு இருக்கிறவங்களுக்கு தானே நேரில் வந்து ஆபத்தான நேரத்துல ஆதரவு கொடுக்கிறவப்பா இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் தேவி ஸ்ரீகாரி அம்மன்.
ராமுவா, என்ன ராமு இந்த நேரத்துல? உங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலீங்க, உடனே உங்களை கையோட கூட்டிட்டு வந்துருந்தாங்க. அப்படியா? என்ன செய்யறது, காலையில அம்மனுக்கு பூசை போடணும், படையல் வைக்கணும், திடீர்னு பொறுப்பை யாருகிட்டையும் ஒப்படைக்க முடியாது. சொல்லுதுங்களே, உங்களோடவே இருந்து பார்த்து பழக்கப்பட்டு இருந்தாங்களே, எப்படியும் போயிட்டு உடனே திரும்பிட போறீங்க. அபிராமி நபருமா, காலையில எந்திரிச்ச உடனே குடிச்சு முழுகி சாக்கிரதையா கரிசனமா அம்மனுக்கு பூசை பண்ணிட்டு படையில் வைக்கணும், சரிதானே? போயிட்டு வந்துடுறம்மா. தாய் அணைப்பால் கொடுப்பாள், அது இயற்கை. இங்கு குழந்தையே தாய்க்கு கொடுப்பது விந்தை. சாப்பிடுமா. என்னங்கடா இது, குழந்தை கோவிலுக்குள்ள போய் கோலி குண்டு விளையாடுறாளா? பசி குடலை பிடுங்குது. என்னடி செய்ய, சீக்கிரமா வாயண்டி. இந்த கருவிகிட்ட என்னடா பேச்சு, வாங்கடா தர்மகர்த்தா கிட்ட போய் சொல்லுவோம். என்ன
என்ன விஷயம், என்ன கலாட்ட அபிராமி? படையல் எல்லாம் ஒரு பருக்க விடாம உள்ள உட்காந்து சாப்பிட்டா, கேட்டா அம்மன் சாப்பிட்டுன்னு போய் சொல்றான். அம்மா சாப்பிட்டாங்க. காலாகாலமா நான் படையல் வைக்கும் போது வந்து சாப்பிடாத அம்மன் நீ வைக்கும் போது வந்தாடா? பொய் சொல்லாம சொல்லு, நீ தானே சாப்பிட்ட? உண்மையை சொன்ன, உன்னை அடிக்க மாட்டேன். சொல்லு, நீ தானே சாப்பிட்ட? இல்ல தாத்தா, அம்மா தான் சாப்பிட்டு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க தாத்தா. நான் பொய் சொல்ல தாத்தா, சத்தியமா சொல்றேன் தாத்தா. சத்தியமா பண்ற சத்தியம் எழுத, சத்தியத்துக்கு இலக்கணமா இருக்க சக்தியுடைய தனி நடத்திய பொய் சொல்றேன். சொல்லு, சொல்லு, சொல்லு. இல்ல தாத்தா, நான் சாப்பிடல தாத்தா, அம்மா தான் சாப்பிட்டு தாத்தா. மறுபடியும் பொய்யா சொல்றேன். சேர்ந்து அம்மனைய சாட்சி கூப்பிடுறியா? அவ எப்படி உனக்கு சாட்சிக்கு வர முடியும்? தாயே, சாட்சிக்கு வர முடியுமான்னு கேட்ட எனக்கு காட்சியே கொடுத்துட்டிய தாயே. வேதங்களா நீ, சாஸ்திரங்களா நீ, ஒன்ன பார்க்க முடியாதுப்பா. குழந்தையினுடைய குரலுக்கு தான் நீ காட்சி கொடுப்பேன் நிரூபிச்சுட்டேன். அமுதுவாது இல்லாத குழந்தைகளா எல்லாரும் இருந்தாத்தான் உன்ன பார்க்க முடியும். தெய்வத்தை காட்ட முடியுமான்னு கேட்டு தெய்வத்தையே அடிச்சுட்ட தாயே, தெய்வத்தையே அடிச்சுட்டேன். கருணையின் வடிவே, அன்பின் பிரதிபிம்பமே, நீ வெறும் விக்கிரக வடிவில் மட்டும் இல்லம்மா, கூப்பிட்ட குரலுக்கு ஏன் ஓடி வர்ற கண்கண்ட தெய்வம் தேவி கருமாறி அம்மா. காலமெல்லாம் உன் பேர்ல பக்தி செலுத்தி உன் புகழ் பாடுற எங்களை விட வெள்ள மரத்துடைய கண்ணீருக்குத்தான் நீ முக்கியத்துவம் கொடுப்பேன் புரிஞ்சுக்கிட்ட தாயே. என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன மன்னிச்சிருத்தாயே, என்ன அம்பிகே. கருமாரி ராஜராஜேஸ்வரி, எந்த நகை வாங்கினாலும் ராசியா அமையணும், போட்டுக்கிட்டாலும் லட்சுமிகரமா இருக்கணும். அம்மா, இந்த நகரத்தை பாருங்க. இன்னும் நல்ல டிசைனா இருந்தா தேவல. என்ன டிட்டு, நான் நினைச்சேன் நீ அதே சொல்ற. அம்மா, இந்த நெக்லஸ் பாருங்க, அருமையான கட்டு. இதுதான் கற்பகத்துக்கு பொருத்தமா இருக்கு. என் அபிப்பிராயம் கூட அதுதான். அம்மா, நான் வியாபாரியா சொல்றதை நினைக்க வேண்டாம். குழந்தை கழுத்துக்கு அளவெடுத்து செய்த மாதிரி அவ்வளவு கச்சிதமா இருக்கு. உட்காருங்க. விலை எல்லாம் எப்படி? நம்ம ஸ்தாபனத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எத்தனையோ வருஷங்களா உங்க வீட்டுக்கு நாங்க வயர் நகை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நெக்லஸ் பொறுத்த மட்டும் அசல் ப்ளூ சாக்கர் வைரத்துல செய்யப்பட்டது. ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. அம்மா கிட்ட ரெண்டு வேலை சொல்லி எங்களுக்கு பழக்கம் இல்ல. 110,000. கொஞ்சம் இருங்க, எங்க வீட்டுக்காரங்க உள்ள இருக்காங்க, அவரையும் ஒரு வார்த்தை கேட்டு உங்களுக்கு முடிவு சொல்லிடுறேன். சரிம்மா. அம்மா, ஐயா இந்தாங்க, தொகை சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்குமா? நான் அப்ப போயிட்டு வரேன். சரி சரி. கற்பகம், இந்த நெக்லஸ் கழட்டு கொடு. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டிருக்கேம்மா. தெரியுது, இந்த வைர நெக்லஸ் உனக்காக தானே வாங்கியிருக்கேன். என் வழக்கம் உனக்கு தெரியும் இல்ல. நகை வாங்கினாலும் அந்த அம்பாள் பாதத்துல வச்சதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்துவேன். அதே மாதிரி இந்த நகைய என் பொண்ணு கரிமாரி பாதத்துல வச்சுட்டு நாளை காலையில உனக்கு போட்டு விடுறேன். அம்மா, அக்கா வாத்தானு வர்றாங்க. வாங்க மாப்பிள்ள, வாமா. அம்மா, அம்மா, உன் மருமக பிள்ளைக்கு பெரிய அதிர்ஷ்டம், வலுவில தேடி வந்திருக்குமா? அப்படியா? தனியா மாமா சொல்றேன். ஏமா, அதிர்ஷ்டமான செய்திங்கிற இங்கதான் சொல்ல. அது வந்துமா, வினோதா சுகர் ஃபேக்டரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய ஃபேக்டரி, அதுல ஆயிரக்கணக்கானவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருக்காங்கம்மா. அதுல இவருக்கு உயிருக்கு உயிரான நண்பர் ஒருத்தர் 3,00,000 ஷேர் வாங்கியிருக்காங்க. இவருக்காக 75,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்றாருமா. நாம மட்டும் அதை வாங்கிக்கிட்டா மாசா மாசம் 10,000 ரூபாய் லாபம் நம்ம வீடு தேடி வந்துடும். அத அப்படி உங்க கையில குடுக்கறேன்னு சொல்றாரு. 8 மாசத்துல உங்க பணம் வட்டியோடு உங்க கையில வந்து சேர்ந்துடும். அம்மா, அம்மா, நீங்க தான் இந்த சமயத்துல எங்களுக்கு உதவி பண்ணணும். என்னம்மா அது, இதுக்கு போய் இவ்வளவு யோசனை பண்றீங்களே? இல்ல, 3,00,000 பெருமானமுள்ள ஷேர 3,25,000 குடுக்கறான்னு சொல்லி சொன்னா, இத கேட்கிற மூளை இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் 3/4 நிமிஷமாவது யோசனை பண்ணத்தாமா செய்வாங்க. அவன் உயிருக்குயிரான நண்பன், அதனாலதான் குடுக்கறேன்னு சொல்றான். மாப்பிள்ளைக்கு அப்படிப்பட்ட நண்பர்களும் இருக்கலாம், நான் நம்புறேன்.
ஆனா நான் இப்ப சொல்றத நீங்க நம்பித்தான் ஆகணும். எங்கிட்ட பணம் இல்ல. ஏமா, நம்ம காஃபி எஸ்டேட்ல இருந்து லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டு தானமா வந்திருக்கோம். லட்சத்துக்கு மேல என்னம்மா, கரெக்டாவே கணக்கு சொல்றேன். 120,000 வந்தது. உன் கல்யாணத்துக்கு உனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி போட்டேன்ல, அதே மாதிரி உன் தங்கச்சி கொண்டு வாங்க வேண்டாமா? இப்பதான் 110,000 கொடுத்து ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். பாக்கி 10,000 பேங்க்ல இருக்கு. வேணும்னா அவர் எடுத்துக்க சொல்லு. என்னங்க என்ன என்னங்க? அதே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா தெரிய போச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னடி, என்ன சொல்றாரு? இப்போ கற்பகத்தோட கல்யாணத்துக்காகத்தானே இந்த நெக்லஸ் வாங்கினீங்க. ஆமா. நாளைக்கேவா முகூர்த்தத்தை வச்சிட போறீங்க? எப்படி ஒரு 2 வருஷம் ஆகாது, அது வரைக்கும் இந்த நெக்லஸ் சும்மா தானே பொட்டிக்குள்ள கிடைக்கும். அதையே மாத்தி பணமா பிசினஸ்ல போட்டா மாசம் 10,000 ரூபாய் தான். ஏ மாப்பிள, நீங்க சொல்றத பார்த்தா இந்த நெக்லஸ் உடனே வித்துணும்னு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு படுது. நான் நினைக்கிறது சரிதானுங்களா? வித்தாதான் பணமாகும். என்ன வேற எப்படி சொல்லுங்க மாப்பிள, வேற எப்படி பணமாகும்? அடமானம் வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? என்ன மாப்பிள, அடமானம் வைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்காக நீங்க இவ்வளவு நேரம் தட்டு தடுமாறி நானா கேட்டதுக்கு அப்புறம் தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே? இது ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் குடும்பமாச்சே. இந்த வீட்டுல இருந்து அடமானத்துக்குன்னு ஒரு நகை வெளியில போயிட்டா நாங்க வெளியில போக வேண்டாம். சரி, அதையும் நான் பொத்துக்கிறேன். மங்களகரமா கல்யாணத்துக்குன்னு வாங்கின ஒரு நகைய வாங்குற அன்னைக்கே அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களே? அத நான் அபசகுணமா நினைக்கிறேன். உங்களுக்கு 75,000 ரூபாய் பணம் தானே வேணும்? இப்ப நம்ம எஸ்டேட்ல 60 ஆயிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள்ல 100,000 ரூபாய் பணம் வரும். வாங்க, வேணுங்கறத எடுத்துக்கங்க, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. அது சரி, அது வரைக்கும் அவன் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமே. என்னடி இது என் மகளே கருமாறி, இது என்ன கொடுமை? 3 லட்சத்தை 3/4 லட்சத்துக்கு குடுக்கறேன்னு சொன்ன உயிர் நண்பன் 10 நாள் பொறுத்துக்க மாட்டாரா? அவனுக்கு பணம் உடைய அதனாலதான் குடுக்கறேன்னு சொல்றான்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்காம பேசிட்டே போறேன். எப்படி இங்க வந்து? ஆமா, நீ சொன்ன அவருக்கு உயிர் நண்பர், அதனால குடுக்கிறாரு. அவர் சொல்றாரு அவருக்கு பணம் உடைய அதனால குடுக்கிறாரு. இதுல இதுல ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்சாரங்கிறது ரொம்ப சாமர்த்தியமா பேசிட்டு நினைக்க வேண்டாம். உயிர் நண்பன்னா அவனுக்கு பணம் உட வரக்கூடாதா? வரலாம். ஏன் வரக்கூடாது? இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு விஷயத்த இப்ப நீங்களா கேட்க வச்சிட்டீங்க. ஏமா, உன் கல்யாணத்துக்கு இதே மாதிரி வைர நெக்லஸ் வாங்கி போட்டல்ல, என்னாச்சு? இப்படித்தான் உயிர் நண்பனோட வியாபாரம் செய்யறேன்னு சொல்லி அதை கொண்டு போய் கை மாத்தி கால் மாத்தி எப்படி இப்படியோ போச்சு. எல்லாமே அப்படி ஆயிடுமாமா? அப்படி ஆயிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நேரம் பேசுறது. அப்படியே நான் கொடுக்கறதா இருந்தாலும் உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டு அவர் எப்படி சொல்றாரோ அப்படியே செய்திடுறேமா. என்னங்க இங்கதான் நிக்கிறீங்களா? சும்மா நிக்கல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நிக்கிறேன். ஆர்மெண்ட கரெக்டா பண்ண ஜட்ஜ்மெண்டே நீயே சொல்லிட வேண்டியதானே. அம்மா, என்னடா இது, எப்படி ஓடி வர? ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லு. நான் ஒரு சினிமா தியேட்டர் கட்டிட்டு இருக்கேன்ல, கட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சு எலக்ட்ரிக் பிட்டில இருந்து பர்னிச்சர்ஸ் வரைக்கும் போட்டாச்சுமா. சரி, ப்ரொஜெக்டர் பொருத்த வேண்டியதாமா பாக்கி. இப்ப ப்ரொஜெக்டரும் பாம்பேல இருக்கு, ரயில் வசதியும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால அவன் எதிலையாவது ஏத்தி விட்டு அது எங்கேயாவது போய் இறங்கிடுச்சுன்னா குறிப்பிட்ட நேரத்துல சிறப்போட நடத்த முடியாம போயிடுமே. அதனால நானே நேரா பாம்பேக்கு போய் ஒரு லாரியை புக் பண்ணி அதுல அந்த ப்ரொஜெக்டர் கொண்டு வந்துடணும்னு முடிவு பண்ணி வர சனிக்கிழமை 2:30 ஃபிளைட்டுக்கு ஒரு டிக்கெட் கூட வாங்கிட்டு வந்துட்டேன்மா. இந்த பாருமா டிக்கெட். என்னடா இது, என்ன கோர்ட்டா ஒவ்வொன்னா காட்டி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க? இப்ப உனக்கு ப்ரொஜெக்டர் வாங்க பணம் வேணும். ஆமாமா, அவ்வளவுதான், அவ்வளவே தான். உங்களுக்கு தான் எஸ்டேட்ல இருந்து பணம் வந்திருக்குதே? ஆமாப்பா வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சுதான் உன் தங்கச்சிக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா பாரு. ரொம்ப நல்லா இருக்குமா? ஏமா, இதையே வச்சு ஒரு ரொட்டேஷன்டா போகுது. என்னங்க ரொட்டேஷன்? ஆமா, இதேதான் மாப்பிள்ளை அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னாரு. ஓ, இவன் அத ரொட்டேஷன் சொல்றானா? ரெண்டுக்கும் அர்த்தம் என்னமோ ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஆனா நம்ம குடும்பத்துல இதெல்லாம் பழக்கம் இல்லையே. இல்ல. என்னங்க, கொஞ்சம் இப்படி வரீங்களா? நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. நெக்லஸ குடுக்கறதா முடிவு பண்ணிட்டோம். உனக்கு கொடுத்தா மாப்பிளைக்கு வருத்தமா இருக்கும், மாப்பிளைக்கு கொடுத்தா உனக்கு வருத்தமா இருக்கும். அதனால இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நெக்லஸ கொண்டு போய் அம்பாள் பாதத்துல வச்சு எடுத்துட்டு வர போறேன். அப்படியே உங்க ரெண்டு பேர் பேரும் சீட்டு எழுதி போடுறேன். அவ யாருக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்குறான் சொல்லு. என்னடி என்னங்க, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் சம்சாரம் பண்ற முடியுமா? அது பக்தி, பெரிய பக்தி, வைத்தியக்காரத்தனமான பக்தி. என்ன, உங்க பொண்ண பாக்க வந்திருக்கீங்களா? என்ன
இதையே சொல்லி எல்லாரும் என்ன கேலி பண்றீங்க? ஐயோ கேலி இல்லம்மா, கொஞ்சம் பொறுங்க. கண்ண பரமாத்மா ஆண் பிள்ளைதானே. மகாகவி பாரதியார் கண்ணனையே தன் பொண்ணா பாவிச்சு கண்ணம்மா என் குழந்தைன்னு பாடியிருக்காரு. பிள்ளை கனே அமுதே கண்ணம்மா பேசும் பொச்சி திறமே, என்ன பாவம் பாத்தீங்களா? இப்ப கருமாறு பொண்ணுதானே, அவளையும் பொண்ணாகவே பாவிச்சு சின்னஞ்சிறு கிளியே கருமாறி செல்வ களஞ்சியமே அப்படின்னு நான் கும்புறதுல என்ன தப்பு? ஐயோ அதை யாரும் தப்பு சொல்லலம்மா. இந்த வாரத்துல யாருக்குமே ஏற்படாத விசித்திரமான பக்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறேன்னு நினைச்சு அதை நாங்க பாராட்டோம். அது இருக்கட்டும், இன்னைக்கு உங்க பொண்ணுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்னங்க? ஒரு வைர நெக்லஸ் வாங்கியிருக்கேன். சரி, வழக்கம் போல அம்மா பாதத்துல வச்சு காலையில எடுத்து கொடுத்துறேன். அதோட ஒரு திருவிழா சீட்டை எழுதி கேட்கணும். எழுதி கொடுங்க, பாதத்துல வச்சு படம் கொடுக்க போட்டு பாத்துருவோம். பேனாவில் எங்க இருந்தா தானே? இந்தா இந்த பேனாவில் எழுது. எங்க இது? இதுலயும் ஏம்மா பென்சில் பரவாயில்லைங்களா? எதுவா இருந்தா என்னங்க ஐயா, கொடுங்க. என்னங்க இந்த நேரத்துல இந்த உத்தரவு கேக்குறது? என் பொண்ணுக்கு அப்பளவா பிடிக்கல போல இருக்கே. எப்படி சொல்ற? எப்படி சொல்றேன்னா, என்னங்க இது? சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேனாவில இங்க இல்ல, பென்சில வச்ச உடனே மனம் புரியுது. அவ தடுக்கிறாங்கிறதுக்கு இதை விட வேற சமிக்ஞையா வேணும்? என்ன குறுக்கள் ஐயா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா, உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவு எப்பவும் சரியா தான் இருக்கும். இப்ப என்ன, நீங்க சரத்தான படுக்க போறீங்க? காலையில எந்திரிச்சு உடனே போட்டு பாத்துருவா. சரி, இந்த நெக்லஸ் அவப்பாங்க. அம்மா எந்திரிமா. யாரம்மா நீ? யாரா நீ? யாரு ஏன் பொண்ணு ஏன் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியோ அந்த பொண்ணு தானா? என் தந்தவே. சும்மா இத சொல்லி சொல்லி என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்க. நான் உன்னை என்னடி ஏமாத்தினேன்? உன் மூத்த பொண்ணுக்கு வைரமாலை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். கல்யாணம் ஆக போற இளைய பொண்ணுக்கு வைரமாலை வாங்கி ஏன் காலடியில வச்சிருக்க? எனக்கும் என்ன கொடுத்த? உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கு வைரமாலை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே நீ புதுசா வாங்க வேண்டாம். இப்ப என் காலடியில வச்சிருக்க பாரு, அதுதான் எனக்கு வேண்டும். அதை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்ல. சொல்லிடுமா? ஆனா உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? எங்க அப்பா நீ என்ன கேக்குறது? நானே போய் கேட்டுறேன். நல்லா போய் கேட்டுக்கோ. கேட்டுக்கோடியம்மா, நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. அப்பா தானே சம்பாதிச்சாரு, சம்பாதிச்சேன். கேட்டுக்கோடி, நல்லா கேட்டுக்கோ. அப்பா அப்பா சீக்கிரம் எழுந்திரிங்கப்பா. என்ன அப்பான்னு சொல்றீங்க? நீ யாரம்மா? உங்க மனைவி யாரத்தான் கடைசி பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணு தானா? என்ன என்ன பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இது வரைக்கும் எனக்கு ஏதாவது குடுத்திருக்காங்களா? உனக்கு என்னம்மா வேணும்? நீ என்ன கேக்குற? எங்க அம்மா என்ன தான் பொண்ணுன்னு சொல்றது உண்மையா இருந்தா இப்ப என் காலடியில வச்சிருக்காங்களே அந்த வைர மாலை எடுத்து என் கழுத்துல போட்டு சொல்லுங்க. உடனே போட சொல்றம்மா. விடியறதுக்குள்ள எழுப்பி போட சொல்லுங்க. சொல்லிடுறம்மா. சொல்றேன். அலங்காரத்தோட அம்பாள் போலவே வந்து என்னை எழுப்பி உன் பொண்ணுங்களுக்கு எல்லாம் வைரமாலை வாங்கி கொடுத்துருக்கியே, என்னையும் உன் பொண்ணு பொண்ணுன்னு சொல்றியே, எனக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கும் கல்யாண வயசு வர்றப்போ உனக்கும் வைரமாலை வாங்கி போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேங்க. அப்ப சொல்றா, ஏய் நீ புதுசா ஒண்ணு வாங்க வேண்டாம், இப்ப என் காலடியில வச்சிருக்கியே அதை எடுத்து என் கருத்துல போட சொல்லுன்னு சொன்னாங்க. மீனாட்சி, மீனாட்சி, நீ சொல்றது கேட்கறப்போ என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. தெரியுமா, எங்க அம்மா என்னத்தன் பொண்ணுன்னு நினைக்கிறதுக்கு உண்மையா இருந்தா தன்னுடைய காலில் இருக்கிற வைரமாலை எடுத்து என் கழுத்துல போடுன்னு சொல்லி எவ்வளவு வேகமா என்னை எழுப்புறா தெரியுமா?
சரி விடுங்க, எனக்கு எத்த போல உங்க பிள்ளைகிட்ட அந்த நெக்லஸ் கொடுத்துட்டா நான் எங்க தப்பா நினைச்சுக்க போறோம்னு கருமாறி வந்தா கனவுல சொன்னா கழுத்துல போட்டேன்னு கதா அளந்துகிட்டு இருக்கீங்களே. மாப்பிள்ள சத்தியமா சொல்றேன், கருமாறி என் கனவுல வந்தா நெக்லஸ் கேட்டா இப்ப அவ கழுத்துல போட்டுட்டு தான் வரும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க கூட கோயிலுக்கு வாங்க பாருங்க, இப்ப அவ கழுத்துல அந்த நெக்லஸ் இருக்கா இல்லையான்னு. ஏ அதே மாதிரி இன்விடேஷன் நகையை வாங்கி போட்டுடலாமே, அது ஒண்ணு பெரிய சமாச்சாரம் இல்ல, நேரமும் ஆகாது. இன்விடேஷனா? நானா? அதுவும் என் பொண்ணு கருமாறு கருத்துல இன்விடேஷன் நகை போடுவேனா? மாப்பிள்ள பினாட்சி ஏன் இவ்வளவு பாதுகப்படுற? சில விஷயங்களை சில பேரால தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயத்துல உன் மாப்பிளை ரொம்ப வைக்கப்படணும், ஏன் இவ்வளவு சைன் எடுத்துக்கிற? போய் உன் வேலையை பார்ப்போம். போறோம் இன்னைக்கு ஜாப்பாட்ல சேர்ந்திருக்கிற 800,000 எங்களுக்கே கிடைச்சதுன்னா அதுல 2,00,000 ஓ உண்டியில போடுறோம்னு வேண்டிக்கிட்டு தானடா போறோம். நான் அப்படி வேண்டிக்கல இருக்கிறேன், ஆனா உனக்கு சேர்த்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்டா. இது அம்பாள் கொடுத்த பணம் தான், அம்பாளு நீயும் என் லக்குல இது எனக்கு கிடைச்ச பணம்டா. கொஞ்சம் யோசனை பிடிப்பாரு, நாம இத்தனை வருஷமா இந்த குதிரை பந்தயத்துக்கு போறோமே, அந்த லக்கு உனக்கு பணம் கொடுத்ததாடா? கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இது அம்பாள் கொடுத்த பணம் தான், நான் போடத்தான் போறேன், என்ன தவிக்காதே. சாதாரண வீடுகள்ல இயற்கையா இப்படி ஒரு காரியம் நடந்துட்டாலே அதுக்கு 1000 சாந்தி சடங்கு செஞ்சுத்தானே ஒரு நல்ல காரியத்தை நடத்துறோம். இங்க ஜெகன் மாதா சன்னிதானத்திலே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய காரியம் நடந்துட்டா என்னங்கானு எல்லாத்தையும் அம்பாள் ஜீரணிச்சுக்குவா? போய் அம்பாள் ஜீரணிச்சுக்கிறாளோ இல்லையோ, நீர் எதையையும் ஜீரணிச்சுக்குவீர். ஆனா இப்போ உமக்கு ஜீரணிக்கிறதுக்கு உங்களுக்கு வைத்திரம் ஒண்ணு இல்லை. அம்பாள் பூஜை நடந்தாலுடைய உமக்கு பிரசாதம் லபிக்காது, அதுக்காகத்தான் பூஜை பூஜை கடந்த அடிச்சுக்கிறேன். இந்த குழப்பத்துக்கெல்லாம் முடிவு தெரியத்துத்தானே சாஸ்திரம் படிச்ச பெரியவாளை வரவழைச்சிருக்கோம். அவ நன்னா யோஜனை பண்ணி என்ன முடிவு சொல்றாளோ அதன்படி நடந்துக்கிறோம். அது வரைக்கும் காலு காலம் கத்தாலே சும்மா யாரும் காலு காலம் கட்டிக்கிறதா? வருங்க, கொஞ்சம் பேசாம வருங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்கு. குத்துப்பட்டவனும் அம்பாளுடைய பரம பக்தம், அதுலயும் அம்பாளுடைய சன்னிதானத்திலே நடந்திருக்கு. அதனால அவனுக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காதுன்னு தான் நான் நம்புறேன். டாக்டர் தேர்ந்து அப்படி ஒரு ரிப்போர்ட் வர வரைக்கும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. நீ இப்படி இருக்கிற இந்த திருக்கோவில் இரு நடந்து கிடக்கிறது என்னால பொறுக்க முடியலையே தாயே. அம்மா உன் மனசுக்கு தெரியாதா, நான் இந்த கோவில் குறுக்கல்டா, அதா கேவலைய வயிற்று பசிய போக்குற கோயிலாக நான் நினைச்சு செய்கிறேன். தாயே உனக்கு திருவிளக்கு போடுறதுக்கும் உனக்கு அமுது படைக்கிறதுக்கும் எத்தனை ஜென்ம ஜென்மாந்திரமா நான் புண்ணிய செய்திருக்கணும் தவ செய்திருக்கணும் நினைச்சு நினைச்சு பூரிக்கிறேன் தாயே. இது உன் திருவிழத்துக்கு தெரியாதா, இது உன் மனசுக்கு தெரியாதா தாயே? நான் வர முடியாத நிலையில கூட என் பேத்திய விட்டு உனக்கு அமுது படைக்க சொன்னேன், நீ அதை சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஊட்டி விட்டியாடி. அப்படி இருக்க கருவத்து கண் கண்ட தெய்வமான நீ என்னையே அம்மா இப்படி சோதிக்கிறேன், என்னையே அம்மா இப்படி சோதிக்கிறேன். நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நான் உனக்கு திருவிழா கேட்கணும், நான் உனக்கு அமுது படைக்கணும்.
விழுந்துச்சு. அதே சன்னிதானத்துல நான் கொலை ஒட்டி கடந்து என் உயிரையே விட்டுருவேன். இது சத்தியம். பயம் குறை நினைக்காதே. என் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன். எப்படியோ நடத்து, நீ அப்படியே நடத்து போ. அரகதம் சீக்கிரமா. என்னங்க பேப்பர் பாத்தியா? இதுல இருக்கிற நியூஸ முக்கியமா உங்க அம்மாவுக்கு படிச்சுக்க. என்னங்க போட்டிருக்கு? ரேசுக்கு போன ரெண்டு பேர் ஜாக்பாட் பரிசு 8 லட்சம் ரூபாய் தங்களுக்கே கிடைச்சிட்டா, அதுல 2 லட்சம் ரூபாய் தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்துறதா வேண்டிக்கிட்டாங்க. அவனுங்க குருட்டு அதிர்ஷ்டம் பாரு, 8 லட்சமா அவங்களுக்கே விழுந்துருச்சு. சொன்னபடி 2 லட்சத்தை தேவி கருமாரியம்மனுக்கு காணிக்க செலுத்திருவோம் அப்படின்னு சொன்னவன் ஆசி. அடையாண்டாம் அடையா, நமக்கு கிடைச்ச பணத்தை நாம ஏண்டா அங்க கொண்டு போய் கொட்டணும், தேவி கருமாரியே வந்து கேட்கவா போறா அப்படின்னு சொல்லி தடுத்தான். தடுத்தவே நாசிக. இது விஷயமா உங்களுக்குள்ள பேச்சு முத்தி விவகாரம் முத்தி கடைசியில் தலை எங்க? தேவி கருமாரியம்மன் சன்னிதானத்தில் ஆஸ்திகனுக்கு கட்டி குத்து. என்ன 24 மணி நேரம் போனாத்தான் எதுவுமே சொல்ல முடியும் டாக்டர் சொல்லியிருக்க. அந்த கருமாரியம்மனுக்கு 1 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் கொண்டு போய் போட்டிருக்காங்க உங்க அம்மா. தேவி கருமாரியம்மனுடைய தெய்வீக பிரபாவம் எப்படி இருக்கு பத்தியா? நம்மளால புரிஞ்சுக்க முடியாத சக்திக்கு பெயர் தான் தெய்வ செயல். புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கங்க. அப்புறம் மாப்பிள்ளையாவது பொண்ணாவது பிள்ளையாவது. இத பாருங்க, ஒரு சாதாரண கான்ஸ்டேபிள் மனசுல எதை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிறாங்கிறதே நமக்கு புரியலையே. அவ ஜெகன் மாதா, அவ சன்னிதானத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதனுடைய காரண காரியத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? மாப்பிள்ள, தெய்வீகத்தை அவ்வளவு சாதாரணமா இட போட்டுக்காதீங்க. அது பெரிய விஷயம், உங்களுக்கு புரியாது. நீங்க படிக்கிறீங்களே இந்த காலத்து புஸ்தகங்கள், துப்பறியும் நாவல், அதை படிங்க, அது உங்களுக்கு நல்லா புரியும். மகனே எழுந்திரு. என் இதயத்தையே கோவிலா கொண்டிருக்கிற என் தேவி கருமாரியம்மன் மாதிரி வந்து நிற்கிறியே, நீ யார் தாயே? சந்தேகமே வேண்டாம், அவள் தான் நான். அம்மா அம்மா, என் கோயில் இருளடைந்து கிடக்கிறதுக்கும் எனக்கு நீ பூஜை பண்ண முடியாம போனதற்கும் காரணம் யார் தெரியுமா? நீதிபதியின் மனைவி மீனாட்சி அம்மாள் தான். என்னம்மா சொல்ற? உன்னை அந்த அம்மா தான் பெத்த பெண்ணா நினைச்சு வணங்கிட்டு இருக்காங்களே. உண்மைதா, அவங்க ஒரு வைரமாலையை வாங்கி என் காலடியில வச்சு அவங்க கணவனை நான் கேட்டதற்கு இணங்க என் கழுத்துல போட்டாங்களே. இன்னும் அது உன் கழுத்துல தானே கிடக்குதாயே. அதனால வந்த வினைதான்ப்பா இத்தனையும். எப்படிமா? அந்த மாலையில் உள்ள அத்தனை வைரங்களும் படுதலைஞ்ச வைரங்கள். அந்த வைரமால அந்த குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பத்தை நிர்மூலம் ஆக்குறது மட்டும் இல்ல, அந்த பரம்பரையே அழிச்சிடும். இதே பூர்வமா என்ன தான் பெத்த பெண்ணா நினைக்கிற என் தாய் குடும்பம் அழியத நான் எப்படி பாத்துட்டு இருக்க முடியும்? அந்த பேராபத்துல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த வைரமாலைய நான் வாங்கி போட்டுக்கிட்டேன். சகல பொருள்களுக்கும் சக்தி அளிக்கிறவன் நான் தான். ஆனாலும் அந்த பொருளுக்கு உண்டான நல்லதோ கெட்டதோ அதுக்கு நானும் கட்டுப்பட்டாகணும். சகல சத்தியம் படுத்த என் சன்னிதானத்திலேயே என் பக்தனுக்கு கட்டு குத்து விழுந்து அதன் காரணமாக என் கோயிலே இருளடைஞ்சு கிடக்குதுன்னா அந்த வைரமால அந்த குடும்பத்துல இருந்தா அவங்களை என்ன பாடுபடுத்திருக்கோம்? இந்த பழிய நீ சுமந்துட்டு இருக்காவத்தான் அம்மா சிறுவனத்திற்கு எழுதும் போதே தடுத்தியா? 3 தடவையும் தடுத்தவ நான் தான். இதுக்கு முடிவுதான் என்ன தாயே? உடனடியா என் கழுத்துல இருக்கிற வைர மாலையை கழட்டி நாளை கணத்துல போட்டு பூட்டு வச்சுடு. நாளை உதயத்துக்குள்ள குத்து பட்டவன் பொழிச்சுட்டாங்கிற நல்ல செய்தி வந்துடும். நீ வழக்கம் போல பூஜை பண்ணலாம். ஆமா, எனக்கு திருவிழை கேட்டு அமுது படிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடுறது இல்லன்னு சத்தியம் பண்ணியே அதை கேட்ட உடனே எனக்கு பசி பட்டு எழுதுடா. அதனால முதல்ல நீ வேறாரா சாப்பிட்டுட்டு எனக்கு அமுது படைச்சாத்தான் நான் ஏத்துக்குவேன். இல்ல இப்பவே சாப்பிடுறமா? உடனே சாப்பிடுறதாயே, இப்பவே சாப்பிடுறதாயே, உடனே சாப்பிடு. தாயே, கதவனை வந்து என் கலக்கத்தை நீக்கின கரியுகத்து கண் கண்ட தெய்வமே கருமாரியம்மா, சர்வசக்தி மயி சர்வமந்திர சுரூபணி தாத்தாயினி தட்டயஜ்ஞாசினி, என் அடியை உக்கருதே தாயே. பொறுமையா கேளுங்க, அவ சொன்னது பூராத்தையும் கேளுங்க. என்ன சொன்ன? அம்மா, நீங்க ஒரு வைர நெக்லஸ் வாங்கி அம்பாள் கழுத்துல போட்டீங்கல்ல? ஆமா போட்டேன். அதுல இருக்கிற அத்தனை வைரமும் தோஷம் உள்ளதா?
ஒண்ணு கூட சுத்தமான கல்லு கிடையாதான். அந்த பொருள் எங்க இருந்தாலும் அந்த இடத்தை அப்படியே நிர்மூலமாக்கிடும். அப்படிப்பட்ட குற்றமுள்ள பொருள் அவ கையில போய் சேர்ந்துருச்சு. என்ன தன்னுடைய மகளாக நினைச்சு பக்தியும் பாசமும் காட்டிட்டு இருக்கிற அந்த தாயை நான் எப்படி கைவிட முடியும்? அவ குடும்பம் அழியறத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? விதியை விதிச்ச தெய்வத்தால கூட அதை தடுக்க முடியாது. அது வேகத்தை தான் குறைக்க முடியும். அதனாலதான் அந்த பொருளை நானே அவகிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டேன். போட்டாலே என் கழுத்துல என்ன ஆச்சு? என் கோயிலே இருளடைஞ்சு போச்சு. எனக்கே இந்த கதின்னா குடும்பத்தை என்னென்ன செய்திருக்கும்? அதனாலதான் அந்த நெக்லஸ் யாரு கொடுக்கறது நம்ம சீட்டு எழுத போன போது மூணு தடவை அதை நான் தடுத்து நிறுத்துறேன். அவ என் சமைக்கையை புரிஞ்சுக்கிட்டு அதை எழுதாமலேயே நிறுத்திட்டா. அது மட்டுமல்ல, அந்த நெக்லஸ கழட்டி நாளைக்கு ஒருத்தர் போட்டு சுத்துப்பட்டவன் நாளைக்கே குழச்சுப்பா, நாளைக்கே எனக்கு நீ நைவேத்தியம் வைக்கலாம், திருவிளக்கு போடலாம் அப்படின்னு சொன்னா. அதோட மட்டும் இல்லாம, ஏண்டா உண்ணாவிரதத்துக்கு போற நீ ஏங்கட்டியா நீ சவால் விடுற? முதல்ல நீ சாப்பிட்டு வந்து நைவேத்தியம் வச்சா தாண்டனா ஏசு எனக்கு உத்தரவு போட்டாமா? குழந்தை கையால பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாம இன்னைக்கு குழந்தையாவே காட்சி தப்புத்தாமா? அவ கருணையை நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? பிள்ளைகளா, குருக்களையா சொன்னதெல்லாம் கேட்டுக்கல? மாப்பிள, எந்த ஃபேக்டரியில நீங்க ஷேர் வாங்க போறதா சொன்னீங்க? வினோதா சுகர் ஃபேக்டரியில. அந்த ஃபேக்டரியில என்னை ஒரு மேனேஜிங் டைரக்டரா சேர்க்கிறதா சார். ஓஹோ, வினோதா சுகர் ஃபேக்டரி. அதை பத்தி இங்க நியூஸ் வந்திருக்கு, படிக்கிறேன் கேளுங்க. பல்லாயிரக்கணக்கான மக்களால் பங்கு வாங்கப்பட்டு கோடிக்கணக்கான ரூபாய் மூலதனத்திக்கப்பட்ட வினோதா சர்க்கரை ஆலையின் நிர்வாகிகள் மேற்படி மூலதனத்தை தவறான வழிகளில் கையாடி அதன் பலனாக ஆலையை மூடிவிட்டனர். இதை அறிந்த போலீசார் ஆலை நிர்வாகிகள் அனைவரையும் நேற்று இரவு கைது செய்து விட்டனர். மேலும் புலர் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாப்பிளே, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் உங்க உயிர் நண்பர் 3 லட்சம் ரூபாய் சேர 3/4 லட்சத்துக்கு உங்ககிட்ட தள்ள ட்ரை பண்ணிருக்காரு. அதை நம்பி நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க கர்மம் எண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க, இரும்பத்தான் எண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தம்பி, ப்ரொஜெக்டர் டெலிவரி எடுக்க எந்த ஃபிளைட்லப்பா நீ பாம்பே போறதா சொன்ன? சனிக்கிழமை 2:30 ஃபிளைட்லப்பா. அதை பத்தி இவங்க நியூஸ் வந்திருக்கு, நீயே படிச்சுப்பாரு. கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு பம்பாய் புறப்பட்ட விமானம் திடீரென்று இடையே தீப்பிடித்து எரிந்து கொண்டது. அதில் பிரயாணம் செய்த அத்தனை பேரும் உடல் கருகி உருத்தெரியாமல் மண்பட்டனர். அம்மா அம்மா பாத்தீங்களா, அம்பாள் எந்தெந்த உருவத்துல யார் யாரை எப்படி எப்படி காப்பாத்திருக்காங்க? அந்த நெக்லஸ் மாப்பிள கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் நேரம் ஜெயில இருந்திருப்பார். புள்ள கையில கொடுத்திருந்தீங்கன்னா அவர் வெந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிருந்திருப்பார். அம்பாள் எல்லாரையும் காப்பாத்திட்டா, தாய் எல்லாரையும் காப்பாத்திட்டா. பழுதுள்ள வைரத்தை பறித்தவளே, எனக்கு வந்த பழியை அணியாக தரித்தவளே, திருவுளச்சீட்டு எழுதிடும் கோல்முனையை முறித்தவளே, குலம் வாழ பேரருளை வாரி இறைத்தவளே, அம்மா பதிந்தே.
மகிழுதம்மா, நீ நிகழ்த்திய செயல் கண்டு மகிழுதம்மா, நினைந்து நினைந்து நெஞ்சம் நெகிழுதம்மா, நீ நிகழ்த்திய செயல் கண்டு மகிழுதம்மா, உணர்ந்து உணர்ந்து உள்ளம் புருகுதம்மா, உணர்ந்து உணர்ந்து உள்ளம் புருகுதம்மா, உள்ளத்தில் சுகரைதம் பெருகுதம்மா, உள்ளத்தில் சுகரைதம் பெருகுதம்மா. கடல் தண்ணி எல்லாமே உப்பு கறிக்கின்றான். அடே நம்ம உள்ளாரை எதுக்கடா சண்டை?
ஆகி போயின்னா நீ வெளியில போய் சொல்றேங்கிற அந்த மன்னார் பையனானா எதிர் மேட போடுறேங்கிறான். நான் வந்தா இவ்வளவு நாளா குறி சொல்றான், அங்க பாரு சில்லற இல்லைன்னா 1 ரூபாய் நோட்டு, அட ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா, ஒரு 100 ரூபா நோட்டு விழற மாதிரி செய்யறத விட்டுட்டு கவலைப்படாதீங்க மாமா. 10 ரூபா நோட்டா விழுகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். என்னடா செய்ய போறேன் பார்வதிய? கண்ணுக்குள்ளே வச்சுக்க போறியா? அமுக்க போறேன். என்ன சொல்ற? பருவதம்னு பால் காரி இல்ல அம்மா, அவகிட்ட பார்வதினு ஒரு பசுமாடு இருக்கு, அது வேலைக்கு 10 லிட்டர் பால் காக்கு. அந்த மாத்த ஒரே அமுக்க அமைக்கி ஊர் எல்லையில கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிடுவேன். அவன் லவாதிவான் வந்து உங்ககிட்ட குறி கேப்பா, 10 ரூபாய் நோட்டா காட்டுல போடு, மாடு கட்டி இருக்கிற இடத்த சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட வேண்டியது. 2 லட்சம் போட்டாது சில நேரத்துல மூட நல்லா வேலை செய்யுது. ஆத்தா மலையேற போறா, சுட்டு போட்டு சுட்டுருவாங்க, சுட்டு போட்டு சுட்டுருவாங்க. நீ கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட வேண்டியதுதானே. நீ பேசாதியா ஆத்தா, என் பொருள் ஒண்ணு காணாம போச்சு, எங்க இருக்கு எப்படி வரும் சொல்ல. ஆத்தா காணாம போனது மாடுதானே. நீ பேசாதியா ஆத்தா சொல்லட்டும். எரும மாடுதானே? ஏண்டா எரும மாடுன்னு இல்லங்கிறாடா, வீட்டுல எருமையா பச்சுவா நான் என்னத்த கண்டேன். ஏண்டா ஏன் முஞ்ச போட்டு போத்தர்ற? அட தடை பார்த்தா கொம்பு இருக்கு மேடம். எல்லா மாட்டுக்கும் தான் கொம்பு இருக்கு. ஆத்தா சமாளி. என்னையா கேட்டு கேக்குறே? வர்றேன் வர்றேன். எரும மாட்டு நேரத்துல இருக்கிற பால் கறக்குற பசுதானே? ஆமா தாயி, எனக்கு கிடைக்குமா தாயி? நான் சொல்றபடி செஞ்சா கிடைக்கும். என்ன செய்யணும் தாயி? 10 ரூபாய் தட்டுல போடு. ஆமா உண்டி எல்லாம் 5 ரூபாய் போடு. ஆஞ்சு கோழி குஞ்ச கொண்டாந்து குடிமேடையில கட்டிடு. ஆமா ஆமா, இத்தனையும் செஞ்சுட்டு ஊர் கடைசியில இருக்கிற கணக்கு மேட்ல போய் பார்த்தா அங்கே ஒரு மரத்தடியில மாடு கட்டி இருக்கடி. என்ன மரம் தாயி? ஆத்தா சமாளி. உனக்கு மாடு வேணுமா மரம் வேணுமா? என்ன அம்புஜம், என்ன நீ வீட்டுக்கு போலியா? இல்லங்க. ஏன்? நான் தினம் இங்க வந்துகிட்டே இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பழிக்கலைங்க? கண்டிப்பா பலிக்கும். இல்ல நானும் நான் பலிக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாத ராஜாத்தி. ஆனா நீ அடிக்கடி மட்டும் என்ன வந்து பாத்துட்டு போ. போயிட்டு வா, போயிட்டு. இந்த கடை புளிய விடாதே அடிக்கும். யாரம்மா சொல்றேன்? ஆமாப்பா, நம்ம வீட்டு கரெக்டா இல்ல, அது கோவில் சிவத்து மேல இறங்கிட்டு கிறக்க மாட்டேங்குதுப்பா. யாருப்பாக்கம்மா? அது யாரும் அவனுக்கு தெரியாத. தெரியாதான் கேட்டது சும்மா இரண்டா? ஆமா, அது புரிய கேட்ட வந்திருக்கு. எதை பத்தி? இந்த பொண்ணு ஒரு கிழவன் கிட்ட ஏமாந்துருக்கு. கிழவன் கிட்ட ஏமாந்தது என்கிட்ட சொல்லிட்டா உங்ககிட்ட சொல்லிச்சுடா? ஆமா, இந்த பொண்ணு கிட்ட ஒரு கிழவன் குடிக்கிறது தண்ணி கேட்டிருக்கிறான், குடிச்சு விட்டு சொம்பு எடுத்துட்டு போயிட்டான். அந்த சொம்பு வருமா வராதான்னு கேட்க வந்திருக்கான். அதுக்கு குறிமையடைக்கல வரணும். அதத்தாமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். உண்மை என்னன்னா முக்கம்மா, என் பேர் சொல்லி கூப்பிட்ட மரியாதை கட்டு போ. முக்கம்மா கக்கம்மா பாத்தீங்களா, உங்க குடிமை என் கையில. யோ சன்னியாசி, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? உனக்கம்மா கத்தாது, போலீஸ்கார என்ன பாத்துட்டு வராது. நிஜமாவா? அப்பாட, இன்னைக்கு தான் நான் நினைச்சது நடக்க போகுது. நீ என்ன நினைச்ச? ஒரு நாளைக்கு நீ போலீஸ்ல மாட்டிக்கணும் கம்மி எண்ணணும் நினைச்சையா? அதை ஏன் திரும்ப எண்ணணும்? அதுல ஏறதான் இருந்தது. அப்படின்னா ஏற்கனவே எண்ணிட்டியா? பழத்த கிளறாத மூக்கம்மா. ஒரு இடத்துல ஒரு சைக்கிள் நின்னு, அதை திருடி மறைச்சுட்டா சைக்கிளுக்கு சொந்தக்காரன் குடிகேட்டு வருவான், நமக்கு துட்டு கிடைக்கும்னு நினைச்சு சைக்கிள் எடுக்க போனேன். அந்த சைக்கிள் யாருக்கு தெரியுமா? சைக்கிள் ஒரு போலீஸ்காரருடையது. அவன் துரத்திட்டு வராது, நான் ஓடி வந்துட்டேன். ஐயோ, நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டியே. யோ, அந்த ஆள் வீடு தெரியாம எங்கேயாவது போயிட போறாரு. நான் எதுக்காக நிக்கிற சைக்கிள் எல்லாம் தூக்குறேன் தெரியுமா? வயிற்றுக்காக இல்ல, உனக்காக மூக்கம்மா.
உன்னுடைய ஏக்கத்தால தூக்கம் இல்லாம தவிக்கிறேனே, நீ பார்க்காம இருக்கிறிய முக்கம்மா. நான் விட்டதில்ல, நான் அறையாம விட்டதில்ல, இருந்தாலும் பரவாயில்லை. என்ன வர வர இறங்குது? ஒண்ணு இல்லம்மா, அதே மாப்பிள நீதான் கட்டிக்க போற. இருந்தாலும் வயசு வந்த பொண்ணு கிட்ட நடந்துக்கிறதுக்குன்னு ஒரு முறை வேணாம். மாமா, வயசு பொண்ணு கிட்ட உங்களை மாதிரி முறையோட பழக எனக்கு தெரியல. கொஞ்சம் சத்தா இருந்தது அதையும் காணா. எப்படி சத்தா? ஊர்ல ஒரே அங்க நேரத்தை உழுதுட்டு இருந்தேன். இவர் பேச்ச கேட்டு அதை புத்தகி விட்டுட்டு இவர்த்த வந்து ஜாபரா போட்டு இருக்கேன். எதுக்காக? வாடா, என் மக மூக்க மாமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இப்ப தரவுறாரு. அப்பா, இந்த என்ன கட்டி வைக்கிறேன்னு சொன்னீங்க? அப்படி ஒண்ணும் சொல்லலம்மா. என்ன சொல்லலையா? பேர் வைக்கிறது, பேர் வைக்கிறது. ஐயா, போது நிறுத்துங்க. என்ன பண்ணாது? என்ன அதேதான்? என்னப்பா அவங்கள இந்த ஆள் விலக்கி வச்சிருக்கான்? ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கத்துல அத்தம்மாவன், அந்த பக்கத்துல மன்னாரா மாமாவன், ரெண்டு நீதான் கட்டிக்க போற, அதுல ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. இருந்தாலும் பிரியமா அன்பா இருக்கணும். வெளியே போனீங்கன்னா முட்டாயி பூ வாங்கி கொடுக்கணும். அவன் மனசுல கெட்டம் கெட்டம் புரியுதா? குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வரலாமா? குடியிருக்க வர்றவன் வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் நிக்கிறேன். வாடகை என்னன்னு கேட்கவானா? நான் மூக்கம்மா. என்ன தலையில பூ வச்சேன்? பூ வச்ச? யார கட்ட பூ வச்ச? நான் யார கேட்கணும்? உன் மேல எனக்கு ஆசை, அதனால நான் பூ வச்சேன். மூக்கம்மா, என் மனசு பொதுச்சு போயிருக்குது. குளிர வைக்க கூடாதா? வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல முகமா. அப்பா மாமா தானே? இல்ல, அப்படியே வந்துட்டா கூட கண்டுக்க மாட்டாரு. இப்ப உங்க மனசை குளிரத்தானே வைக்கணும். ஆமா, அப்படிங்க. இப்படியா? மூக்கமாவுக்கு இன்னைக்கு நம்ம மேல ஒரு பிரேமை. ஐயா, யாரும் வர மாதிரி இருக்கியா? ஐயோ, யாரும் வந்துடாதீங்க. ஐயோ, ஐயா குளிர்ந்துருச்சா? மூக்கம்மா, மூக்கம்மா என்ன குளிர்வு வேணா சொல்லு, கழுத்துல வச்சிருக்கோம். ஐயோ ஐயோ ஐயோ, மாமா 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 மாமா. அலிபாபாவும் 40 திருடர்களும் அம்மா தாயே பராசக்தி.
நீங்க என்ன முதல் முறையாக வரீங்களா? அட ஆமாப்பா. என்ன விஷயம்? ஒரு கொலைக்கேஸ்ல மாட்டிட்டேன். வர்ற 1ஆம் தேதி கேஸ் தீர்ப்பு. 1ஆம் தேதி தீர்ப்பா? அப்ப கரெக்டா 10ஆம் தேதி உனக்கு பால் ஊத்துவாங்க. அட நீ அவசரம் பிடிச்ச மாதிரி அந்த கேஸ் எனக்கு சாதகம் ஆகுமாங்கறத அம்மா கிட்ட புரியட்டு போறான்னு வந்தையா? ஆமாமா, தாயார் சொன்னா தட்டாம பலிக்குவேன். நான் 4வது முறை இங்க வரேன். முதல் முறை டேய் லாட்டரி ஷீட் வாங்கடா, பரிசு விழும் அம்ம சொல்லிச்சு. லாட்டரி ஷீட் கோயிலாண்டே வாங்கினேன், பரிசு விழுந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. எனக்கு ஆறுதல் பரிசு கிடைச்சது. அதுக்கு அடுத்த முறை டேய் நீ ரயில்ல இன்னைக்கு போவாத, நீ ரயில்ல போனியா ரயிலே கவுந்துரும் அம்மன் சொல்லிச்சு. நான் ரயில்ல போகலையே. அதிசயத்த பாரியா, ரயில் கவுறாம போயிடுச்சியா? அம்மனுக்கு முன்னக்கூட்டியே தெரியும் போல இருக்கியா? ஆமா, தெரியாம சொல்ல முடியுமா? தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்த முறை தேர்தல்ல நீ எந்த கட்சியும் ஆதரிச்சு பேசாத, அப்படி பேசினா அந்த கட்சி தேர்தல்ல கோவிந்தான்னு அம்மன் சொல்லிச்சு. நான் கேட்கல, கூட்டத்துல எல்லாம் போய் பேசிட்டேன். தேர்தல்ல அந்த கட்சி கோவிந்தா. என்ன சக்தி, என்ன சக்தி! அம்மனே நேர்ல வந்து பேசுறாயா? யாரு பாஷையில விளிக்கணும்? அம்மனுக்கு எந்த பாஷையா இருந்தா அண்ணையா எல்லா பாஷையும் தெரியும். நீ ஹிந்தியில பேசுறியே, அம்மனுக்கு ஹிந்தியும் தெரியும். அம்மா, நீ என்ன விஷயமா வந்திருக்க? ஞான் குறைச்சு காசனை தொலைச்சு. ஆ, காசனை ஓட்டிச்சவன் யாருன்னு அம்மா விழிச்சு பறஞ்சா மதி. மதியா? மதிய புத்தியா எங்கிட்ட வந்து பேசுற? மதிய புத்தி எல்லாம் பேசாத. நான் என்ன மதி கிட்டவனா? ஏற்கனவே நான் குழம்பி கிடக்குறேன், என்ன போட்டு ஒன்னும் குழம்பிக்கிட்டு நீ நமக்கு சரி வராதுமா? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, என்ன வியாதின்னே தெரியல. 6 மாசம் ஆச்சு. அத அம்மா கிட்ட குறி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை. எத்தனை மாசம் ஆச்சு? அதே 6 மாசம் தாங்க. அடே பணியார கண்ணா மன்னாரு, என்னையவா பகச்சுக்கிறீங்க? இருங்க, எந்த இலைய தூள் பண்ணி பூமியில கலக்குறண்டா? அவன் அவன் அவசரத்துல அள்ளி பூசிக்கிட்டு அரிக்கிற அரிப்புல உங்களை ஊற விட்டே தரத்தனும். ஐயோ கரெண்டு வருது. அம்மா தாயே, எங்க குறை நீக்க குறி சொல்லு தாய். இது மக்கள் குறை நீக்க குறி சொல்லு தாயே. பரமேஸ்வரி ரோகமாதா என் அம்மா தாயே. ஐயோ, ஏன் நெத்தியெல்லாம் நம்ம நம்மன்னு அரிக்குது? அம்மா துள்ளிதான் விளையாடுவா, ஏன் நெத்தியில கிள்ளி விளையாடுறா? ஏன் நாக்குல நம்ம நம்மங்கிறா? வாடா, பயபக்தியோட விபூதி எடுத்து கொஞ்சம் அதிகமாவே பூசிக்க. என்ன இது? சித்தி சுந்தரி சிவம்பரி சக்தி சம்மாரி ஓங்காரி ரிங்காரி தாயே. அம்மா கேட்கறாங்களா?
விழிக்கிறது சிரிக்கிறது பார்த்தா முப்பாத்தாமல் செல்ல மாதிரி இருக்க. வந்த விஷயம் என்ன, உனக்கு என்ன குறை? குறைய நான் சொல்லி குறைய நீ சொல்லணுமா? வேண்டாம், குறைய நாங்க சொல்றோம், குறைய நீ சொல்லு. யாரான என்னம்மா இஷ்டப்பட்ட காணிக்கை போட்டு உன் கஷ்டத்தை சொல்லு. கஷ்டத்தை கண்டுபிடிச்சு நிவர்த்திய நீதான் சொல்லணும். ஏய் வாயாட வந்திருக்கியா? இல்ல வழக்காட வந்திருக்கேன். அம்மன் வந்திருக்கே அவமதிக்காதே. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரவோ கூலிக்காக வரவே மாட்டேன். என் கோபத்துக்கு ஆளாகாதேன்னு ஆங்காரி. நான் ஓங்காரி. ஒரு நிமிஷத்துல ஒன்னு நான் மந்திரத்தால கட்டிடுவேன். வேதங்களுக்கும் உபநேஷத்துக்கும் மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன். என்ன விட இனிமே நான் இருக்க மாட்டேன். மலையாள போறண்டா என்ன சொல்ற? மலையாள போறண்டா குடுக்கறத குடுங்க, எடுத்து போட்டுங்க. என் பிள்ளை மட்டும்தான் மலையேறி மயிலேறி விளையாடுறவன். உன்னால மலை ஏற முடியாது. நீ குறி சொல்லு, சொல்லித்தான் ஆகணும். என்ன விளையாடுற? சாமி மலையேறிடுச்சு, இனிமே குறி சொல்லாது. யார் நீ? சிகையிலே வந்து சினத்திலே வளர்ந்து பிரணவத்திலே வாழ்ந்து மண்ணாய் பெண்ணாய் மாறி மாறி வரும் மாறி கடவுளுக்கும் காசு பணத்திற்கும் இப்படி ஒரு பிணைப்பா? உருவத்தால் வரமாட்டாள் என்ற உறுதியான நம்பிக்கை, பக்தி என்ற பெயரால் சக்தி என்ற பெயரால் காசுக்காக நீ பேசுகிறாயே போய், குறி என்ற பெயரில் நீ நடத்தும் போலி நாடகம். உனக்குள் இருப்பவள் அம்மனா, உன்னுள் பேசுபவள் ஈஸ்வரியா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ யார சூன்யக்காரி. உன் பார்வையிலே புரியுது நீ ஒரு மந்திரக்காரி. அது பார்க்கிற உங்க பார்வையை பொறுத்தது. உண்டு
ஆயுங்குலத்தின் பெருமையும் அந்த ஈசனையும் போதிப்பார். என்ன மீறி எவன் இந்த ஊருக்குள்ள வந்து இவளுக்கு தாலி கட்ட முடியும்? விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பலாத்காரமா இந்த மாதிரி நடந்துக்கிறது குற்றம்பா? இந்த எல்லையில தான் உங்களால மத்தியஸ்தம் பண்ண முடியும். ஊரை விட்டே தூக்கிட்டு போயிட்டா உங்களால என்ன செய்ய முடியும்? எங்க கண் பார்வையிலிருந்து தப்பி போய் நீ தப்பு செய்யலாம், ஆனா ஆயிரம் கண்ணுடைய இவ பார்வையிலிருந்து நீ தப்பவே முடியாதேப்பா. சாமி, நீங்க தான் இவனுக்கு நல்ல புத்தி சொல்லணும். தம்பி, உன்னை பார்க்கும் போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம். இதே மாதிரிதான் நானும். மாமூலரா? மாமூலா? தாட்டத்துக்கு துட்டு கொடுக்கல மாமூலரா பயா. இதுவரைக்கும் இந்த ஊர்ல என்னை யாரும் தட்டியும் கேட்டதில்ல, அதட்டியும் கேட்டதில்ல. தெரியுமா அடிச்சா? மகமாயி, உன்னை நம்பித்தான் ஆடுறேன். நான் ஜெயிச்ச வழக்கம் போல உனக்கு சரி பங்கு உண்டு. மூணியே மகமாயி நீதான் துணை.
என்னடா இதெல்லாம்? இன்னைக்கு யாரோட சண்டை புடிச்ச? ஏன் முகத்துல காயம்? பொண்ணிலமா வந்து வர்ற வழியில மாமரத்துல ஒரு கிளிய பிடிச்ச, அது கொத்திடுச்சு அவ்வளவுதான். கிளிய பிடிக்காதப்பா, ரொம்ப பாவம். இறக பிச்சு கூண்டுல போட்டாதாமா பாவம். கையில வச்சு குஞ்சு விளையாடுறது இல்ல, தப்பே இல்ல. என்ன அழகான கிளி. சரி சரி சாப்பிடவா. அம்மா பசிக்குதுமா, சீக்கிரம் சாப்பாடு கொண்டா. இப்படி நான் நேரம் கடிச்சு வரேன், சாப்பாடு ஆறு காஞ்சு போச்சுடா. அம்மா உன் மனசு ஈரமா இருக்கும் போது சாப்பாடு எப்படி போனா என்ன? நேரத்தோட வந்து வாய்க்கு ருசியா சாப்பிட கூடாது. அம்மா நீ பாசத்தோடு பரிமாறும் போது இந்த சாப்பாட்டுக்கே தனி ருசி. தெரியாமலா சொன்னாங்க, தாயார் கையால சாப்பிடுறது தயிர் சாதமா இருந்தாலும் அது அமுதத்துக்கு சமம். பெத்தவங்க பிரியத்தை விட மத்தவங்க மதிக்கிறாப்புறம் நடக்கிறதாப்பா முக்கியம். ஊருக்கே பஞ்சாயத்து சொன்னவரு உங்க அப்பா, அவரு மகன். நீ இப்படி போக்கிறேன்னு பேர் எடுக்கலாமா? அம்மா உனக்கு உன் மகனை பிடிச்சிருக்குல்ல, உன் புள்ள உன்ன மதிக்கிறான்ல, அப்புறம் ஊர் என்னமா ஊரு? யாரு எந்த கண்ணோட்டத்துல என்ன பார்த்தாலும் சரி எனக்கு கவலை இல்லை. என்ன பெத்த தாய் நீ, கண்ணீர் விடாம இருந்தா அதுவே எனக்கு போதுமா. இதை பாரு, நீதான் எனக்கு ஊரு, உறவு, உலகம் எல்லாமே. அப்புறம் எவன் என்ன பேசுறான் எனக்கு? நீ கவலை விடுமா. வாயா தரங்க தங்கசாமி. எங்க இந்த பக்கம் போனகாரி? என்னாச்சுங்க? நீங்க சொன்ன மாதிரியே பக்கத்து ஊர்ல பொண்ணு பார்க்க போனம்மா. அங்க போனா தான் தெரிஞ்சது, ஏற்கனவே உங்க பையன் அந்த பொண்ணை பாத்துருக்காரா? அது உங்களால இவர் பேர் அங்க சொன்னதுமே இவனுக்கு பொண்ணு பார்க்க என்ன அனுப்பாதீங்கம்மா, என் உடம்பு தாங்க. பாத்தியாப்பா ஊர்ல உனக்கு கிடைச்சிருக்கிற மதிப்பே. தரகா வெளியே வர்றேன், உன் கழுத்தை முறிச்சு விறகா சாராயங்காய்ச்சி அடுப்புல வைக்கிறேன். நீயே ஒரு வெத்தலை பெட்டி, உனக்கு ஒரு வெத்தலை பெட்டி. யாருக்கோ தாய் தெய்வம் மனித உருவில நடமாட முடியாதுங்கிறதுக்காகத்தான் தாய் குலத்தையே படைச்சிருக்கு. நானா உன் பங்காளி? நீ செய்த கெடுதலுக்கெல்லாம் எனக்கு பங்கு கொடுத்து துணைக்கு கூப்பிட்டேன். இப்போ நான் என் பங்க செய்ய வந்திருக்கேன். என்ன சொல்ற? தனக்கு சொல்றேன், வருந்த சொல்றேன், என்ன பாட சொல்றேன். உன்ன பாடுறதா? நீ யாரு? பிரணவத்தின் உட்பொருள், மந்திரத்தின் தாத்பரியம், மண்ணின் தாய், பெண்ணின் அவதாரம், மாறி கருமாறி. மாறி இல்ல, கருமாறி இல்ல. அம்மனா இருந்தா நீ எப்படி இந்த பாவைக்கு காட்சி தர முடியும்? இருளுக்குத்தான் வெளிச்சம் தேவையே தவிர வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை. பாவிகளைத்தான் திருத்தணும். என்ன பாடு, செய்த பாவத்துக்கெல்லாம் கண்ணீரால மன்னிப்பு கோரி பாடு. இதை வசப்பாடித்தான் பழக்கம், இசை பாட தெரியாது. உன்ன மாதிரி இருந்த அருணகிரிக்குத்தான் என் மகன் முத்தை தரு பத்தி திருநகை என்று அடி எடுத்து கொடுத்தான். இப்போ நான் உனக்கு அடி எடுத்து கொடுக்கிறேன். அவளன்றி ஓரணவும் அசையாதம்மா, அவளன்றி ஓரணவும் அசையாதம்மா, அவள் அசையாமல் புவியெங்கும் இசையேதம்மா. இங்க நடந்ததுல நூத்துல ஒரு பங்குதான் நீ நடத்தியிருக்க. எப்படி இருக்கு சக்கரை? எப்படி இருக்கும்னா தித்திப்பதா இருக்கு. இத சாப்பிடு. தகட்டுமே. தட்டோட சாப்பிட்டா முடியாது. சக்கரை இந்த அளவு சாப்பிட்டா தித்திக்கும்.
கையளவு சாப்பிட்டா திகட்டும், அளவுக்கு அதிகமானா வியாதியே வரும். இனிப்பு மாதிரி தான் இன்பம். இன்பம்ங்கிற சர்க்கரையை விட பக்திங்கிற சாம்பலுக்கு சக்தி அதிகம். பா, இந்த மண்ணில் பிறந்தவங்க எல்லாருமே மண்ணோடு மண்ணாதான் போகணுங்கிற தத்துவத்தை விளக்குற சிரிச்சாம்பல் என் தாயோட அருள்பிரசாதம். பெண்களை தாயாவும் தெய்வமாவும் மதிக்கணும்பா. தாயோட கண்ணீர் தர்மத்தோட கண்ணி. அந்த தாய் அழுதா இந்த தாய் பொறுக்க மாட்டான். புரியுதா? தாய்குலத்தின் மாங்கல்யம் எவ்வளவு புனிதமானது, அத அந்த தேவி கருமாரியம்னே புரிய வைப்பார். கண்டுபிடிச்சவனுக்கு கோயில் இல்ல, பல ஆக்க சக்திகளை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளுக்கு விக்கிரகம் இல்ல, பல அற்புதமான மருந்துகளை கண்டுபிடிச்சவன் எப்படி இருப்பான்னு பாக்குறதுக்கு ஒரு போட்டோ கூட இல்ல. அதுதான் போகட்டும். பாம்பாட்டிய பரமசிவான்னு சொல்றீங்க, பலிஞ்சடுகுடு விளையாடுற பையனை பார்த்து கிருஷ்ணன்னு சொல்றீங்க, கோமணத்தோட ஆண்டியா இருக்கிறவனை பார்த்து பழனி ஆண்டவன்றீங்க. அததான் போய் தொலையிட்டோம்னா ஏழு எட்டு கைகாலோட எட்டு கால் பூச்சி மாதிரி இருக்கிற பொம்பளைய பார்த்து அம்மன்னு சொல்றீங்க. இது தேவையா? இதுக்கு பேர் பக்தியா? இல்ல உங்க பயம், அது உங்க மேல தப்பு இல்ல. கர்ண பரம்பரை கதைகளை சொல்லி உங்களுடைய தன்னம்பிக்கை அறிவு எல்லாத்தையும் பக்தின்ற போர்வையில மறைக்கிறாங்க. இந்த நிலைமையை மாற்றதான் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க போகிறோம். இதுதான் மூட நம்பிக்கை ஒழிப்பு சங்கத்தின் முக்கிய நோக்கம். அதை விரைவில் சிலைகள் அகற்றும் போராட்டம் நடக்கும். அதற்கு நானே தலைமை தாங்க போகிறேன். அந்த காலத்து வெள்ளி ஒத்தர் ரூபாய் வச்சு புட்டிட்டு பழக்கமா? எம்மாம்பரிய பொட்டு. எனக்கு நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஊர்ல உன்ன குங்குமக்காரி குங்குமக்காரின்னு கூப்பிடுறாங்களே, உன்னுடைய உண்மையான பெயர் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயரை சொல்லி கும்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க. இந்த ஜனங்க இருக்காங்களே, கோபம் வந்தா காளி பிடாரின்னு திட்டுறாங்க, சந்தோஷம் வந்துட்டா அம்மா தாயேன்னு கூப்பிடுறாங்க. இங்க உங்களுக்கெல்லாம் நான் குங்குமக்காரி. என் நினைவறிஞ்சா நான் பாக்குறேன், இங்கேயே குந்திக்கிட்டு இருக்கிறிய, உனக்குன்னு தங்க வீடு கிடையாது? தங்க கோபுரமும் கலசமும் தான் உண்டு. வீடு எதுப்பா தங்கத்துல, மண்ணில தான் கட்டணும். ஆனா எங்க அண்ணன் வெங்கடேசன்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆமா, நீ அங்க போய் இருக்கிறதானே, இங்க இருந்துட்டு ஏன் கஷ்டப்படுற? கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லணும் இல்ல. பிறந்த வீட்டுல என்ன நாலு கிழமையில மதிக்கிறது இல்லன்னு சண்டை போட்டுட்டாரு என் புருஷன். அதோட இங்க கோயில வேற கட்டி வச்சிருக்கீங்க, இத விட்டுட்டு நான் எங்க போறது? போக வைக்கிறேன். ஆமா, இங்க வரவங்க எல்லாம் உன்ன சுத்தி வந்து பொத்தன கால்ல விடுறாங்களே, உள்ள இருக்கிற கல்ல காமிச்சு நான் செப்படி வித்த காமிக்கிறியா? எப்படி வித்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவப்பா. நான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன், என் பொண்டாட்டி வந்து உன் கால விழுந்த குங்குமம் வாங்கினா எனக்கு எவ்வளவு பெரிய கேவலம். ஆமா, இந்த பிளாட்பாரம் கோயில விட நீ பிரபலி ஆயிட்டியா? ஏன்பா பொறாமையா இருக்கா? உங்கள்கிட்ட எனக்கு என்ன பொறாமை? மூட நம்பிக்கைகளுக்கு நீயும் கோயிலும் தான் முக்கிய காரணம். பகுத்தறிவுக்கு பக்திங்கிற வேலையா போடுற? இரு இரு, என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேலைய நான் பிக்கிறேன். வெறுப்புல நீ பாட்டுல வேலிய பிக்க போக முள்ளு குத்த போகுது. சக்தி இருக்கிறப்பவே முடிஞ்சா நல்லது செய், இல்ல சிவனேன்னு போயிடு. அந்த சக்தி சிவனி எல்லாம் கூண்டோட தூக்கிட்டு தான் போவேன். கடவுளாவது மண்ணாவது. அந்த மண்ணுதான்ப்பா கடவுள். என்கிட்ட நீ தத்துவம் பேசுறியா? பேசப்படுற தத்துவமே நான் தான். ஊரைய மாத்திரவும் தத்துவத்தையும் குடம் குடமா பால் ஊத்தி கும்பிடுற அந்த கல்லையும் ஒரு நாளைக்கு நான் என்ன செய்வேன்பா? நீ எது செய்தாலும் என் கண் பார்வையில தான் செய்யணும். சவாலா விடுற என்கிட்ட, இந்த கல்ல ஒரு நாளைக்கு ஆத்தங்கரையில போட்டு துணி துவைக்கிற கல்லா நான் மாத்தல. என் பேர் முகிலன் அல்ல. என்னங்க மூட நம்பிக்கை ஒழிக்கணும், சாமி இல்ல பூதம் இல்லன்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க, இங்க உங்க சம்சாரம் உங்களுக்கு நேரு மாறா நடக்குதுங்களே? சும்மாருமே, உனக்கெல்லாம் என்ன மேம் தெரியும் பத்தி? பொதுவா மேதைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அவங்க குணத்துக்கு தகுந்த சம்சாரமே அமையறது இல்ல. பொதுவா சாக்ரட்டிஸ் எடுத்துக்க, அவன் சம்சாரம் எப்படி? நீங்க என்னங்க, அவர் தத்துவ ஞானி பொறுமசாலி, அவர் பொண்டாட்டி கொடுமக்காரி. நான் இங்க நாஸ்திக, என் பொண்டாட்டி ஆஸ்திக வழியில போய் பூஜை புனஸ்காரம் பண்ணுது, நீங்க எப்படி சாக்ரட்டிஸ் உதாரணம் கொடுக்கலாம்னு கேட்க வச்சுக்கல.
இந்த நாட்டுல உங்களுக்கு எல்லாம் எங்க ஆரம்பிச்சு எதை சொல்றதுன்னே தெரியலையோ. பொதுவா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள குணத்தாலேயோ கொள்கையாலேயோ கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா, அந்த ஒரே பாயிண்ட் தான் எடுத்துக்கணும். அடுத்ததை கிளறக்கூடாது. நீ போவேன் மானத்தை வாங்குற, ஊருக்குள்ள தலை காட்ட முடியாம செய்யற. தங்கத்துக்கே இத்தனை உருவம் மாறும்போது இத்தனை பேர் மாறுதே, அந்த கருமாறி உருமாறும் போது அவளுக்கு எத்தனை உருவம் கொடுத்தா என்ன, எத்தனை பேர் வச்சா என்ன, இப்படி பல காரண காரியங்களை விளக்குறதுக்காகத்தான் பெரியவங்க அவளை பல ரூபத்துல பல இடத்துல உட்கார வச்சும் நிக்க வச்சும் உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. அதே பெரியவங்க வீணைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஒரு பொம்பளை சாமி, அது எவ்வளவு இனிமையான வாத்தியம். அதை வாசிக்கிற பொம்பளை சாமிய ஒரு மெட்டை இல்ல ஒரு கலங்காணி, அட வேணாம், ஒரு நாக்காளி போட்டு உட்கார வைக்க கூடாது. கல்லு மேல உட்கார வச்சிருக்கிறாங்க அறிவு கட்ட பசங்க. அவ அறிவுக்கு அதிபதிங்க, கல்விக்கு அரசி, சரஸ்வதிங்க. உலகத்துல மத்த எல்லாமே அழியக்கூடியது, என்னைக்கும் நிலையா நிலைச்சு நிக்கக்கூடியது கல்வி ஒண்ணுதாங்கறத எடுத்துக்காட்டத்தான் இப்படி அசையாத கல்லு மேல அவளை உட்கார வச்சிருக்கிறாங்க. சரி உடனே வாடிங்க. இது என்ன பிலி மேல ஒரு பொம்பளைய உட்கார வச்சிருக்காங்களே, புலி பாஞ்சிடாதே. பாயும் புலி நிக்க வச்சிருக்கானே, தண்டை அழிவிட்டா தண்ணிக்குள்ள முழுகிடாதே. அவளாவது தங்க மகாலட்சுமி இல்லையா, செல்வத்துக்கு அதிபதியாச்சே. செல்வம் ஒரு இடத்துல நில நிக்காது, அது இடம் மாறி இடம் மாறி தடுமாறி தடுமாறி போய்கிட்டே இருக்கத்தான். இப்ப படத்துல ஒரு படத்துல வந்தவளையாவது எவனாவது எப்பவும் விண்டதில்லை, விண்டாரும் கண்டதில்லை. கண்டுட்டா அப்புறம் பேச்சுக்கே இடம் இல்லைங்க. அந்த நிலைமையே வேற. என்னடி பெரிய புடலங்கா நிலைமை, அங்க இருந்தாதானே காண்றதுக்கு கண்டாதானே சொல்றதுக்கு. அது மத்த இடத்துல படுக்கை விட்டு கீழே இறங்கினா ஏஜமா இங்க சமதர்மம் சமத்துவம் ஆணுக்கு பெண் சரிணிகள் சமானம். இது ஒண்ணுமே தெரியாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மேடையில பேச வேண்டிய பேச்சு, ஒழுக்கத்தை உயர்வா நினைக்கிற ஒரு பொண்ணு கிட்ட பேசுற பேச்சு இல்ல. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், படுக்கை விட்டு நீங்க இறங்குறீங்களா என்ன, நான் இறங்கட்டுமா? நீ இறங்கி வரணும்ன்றதா என்னுடைய வேண்டுகோள். நீங்க இறங்கி போகணுங்கிறதா என்னுடைய உத்தரவு.
நான் உன்னை சத்தியமா தொட மாட்டேன். என் போட்டவளை காரித்து புரிய நியாயமா? அடி, என் வீட்டுல சோறு தின்ன திமிர்தான என் போட்டவளை காரித்து துப்பலாம். அடி, ஓ முகத்திலேயே காரி துப்புணும்னு தான் நினைச்சேன். ஏன் விட்டேன் தெரியுமா? எங்க அம்மா என்ன வேலைக்காரியாவா நினைச்சு நடத்துறாங்க. கூட பிறந்த சகோதரியா நினைச்சு 10 வருஷமா என் வயிற்று பத்திக்கு சோறு போட்டு காப்பாத்திட்டு இருக்காங்களே, அந்த பத்தினி தெய்வத்தோட முகத்தை நினைச்சு பார்த்தேன். உன் முகத்துல காரி துப்பாம விட்டேன். அது மட்டும் இல்லையோ, நீ எப்படியாவது நல்ல வழிக்கு வரணுமேன்னு அந்த கருமாரியம்மன் காலையே பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்காளே, அந்த உத்தமையோட மனசு நோகுமேன்னு நினைச்சுதான் உன் முகத்துல காரி துப்பாம விட்டேன். எங்க அம்மாவையும் என்னையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா அவங்க கால் தூசத்துக்கு நான் நிகராவனா? அவங்கள விட்டுட்டு தண்ணிய போட்டுவிட்டு மிருகத்தனமா எங்கிட்ட நடந்துக்க பாத்தியே, உன் படத்துல என்ன உன் மூஞ்சிலேயே காரி துப்பினாதான் என்ன குத்தம்? மூஞ்சில துப்பி இருந்தாலும் தொடச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு படத்துல துப்பி இருந்தா உடனே தொடச்சுட்டு இருப்பேன். எல்லா படத்துலயும் துப்பி வச்சிருக்கேன். நான் தொடக்கிறதுக்குள்ள வந்துடுவாளே உன் பத்தினி. இது யார் துப்புனது எனக்கு துப்புனது கேட்டாயா மானம் போயிடுவேன். அது எப்படியா உம்மானம் போகும்? நான் உன் படத்துல தானே காரி துப்பி இருக்கேன். எல்லா படத்துலயும் நான் இருக்கேன். வாய்யா, எங்க அம்மா கிட்ட என்ன கேட்டேன்? கல்லு மேல உருத்தி, பூ மேல உருத்தி, புலி மேல உருத்தி, எத்தனை கும்பலசாமின்னு கேட்டேல்ல. யார் யாரு? யார் நீ? குடிகாரி கொண்ட கொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு கண்டவ பின்னாடி குத்துறவன், செத்து செத்து பிறவி எடுக்கிற உனக்கு எத்தனை படம்? எடுத்துக்கிட்டு ஒண்ணு, முடிச்சுக்கிட்டு ஒண்ணு, சிரிச்சுக்கிட்டு ஒண்ணு, உரைச்சுக்கிட்டு ஒண்ணு, இத்தனை அப்பதே நான் தானே இருக்கேன்னு அவர் சொல்லிவிட்டேன். ஐயா, எங்க அம்மா கும்பிடுறாளே அவ யாரியா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, ஆதியும் அந்தமும் இல்லாத அணையாத ஜோதி. ஆக்குறது பொண்ணு, அழிக்கிறது பொண்ணு, எடுக்கிறது பொண்ணு, குடுக்கிறது பொண்ணுன்னு கோடான கோடி உருவா எடுத்திருக்காயா? அவ படகுல வச்சு கும்பிடுறது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம் சொல்றேன். பெரிநாயின் கேவலமான போ படங்கள்ல காவி பிறந்த மட்டும் தோஷம் கொடுத்திருக்கிறது திருத்தறிவும். கோவில சாத்திருவாங்க, சீக்கிரமா டிக்கெட் எடுத்துட்டு புறப்படுங்கக்கா. எதுக்குமா? என் புருஷன் எப்படியாவது நல்லபடியா வரணும், அதுக்கு வேண்டிய நல்ல புத்திமதிகளை கொடுத்தாயேன்னு கேட்கறதுக்காகத்தான நான் அங்கே வந்துக்கிட்டேன். அந்த கருமாரியே ஒரு மாதிரி வேலைக்காரி ரூபத்துல அவருக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டம்மா. இதுதான் எதுக்குமா கோயிலுக்கு வரணும், இதுதான் எதுக்காக கோயிலுக்கு வரணும். கட்டின புருஷனுக்கே கட்டுப்படாதவர் இவன் மிரட்டலுக்கா பணிய போறா? என்ன பத்தி உனக்கு தெரியாது? இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ சங்கரி மட்டும் இல்ல, பயங்கரி. உன் அம்மனை இப்ப பந்த விளையாட போறா? விளையாட்டு விளைவுகள் விபரீதமா கூட முடியும். விபரீதமான விளையாட்டுலதான் என்னுடைய வீரமே அடங்கி இருக்கு. விளையாட்டே வினையானா? விளைவை சந்திக்க நான் தயங்கவே மாட்டேன். அதிகம் மோசம். கண்ணி கண்ணி
எனக்கு ஏற்பட்டுல போகாதீங்க, போகாதீங்க, நான் போறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன், நீ கொடுக்க வேண்டிய 10,000 குடுத்தினா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த நிலையில வந்து என்ன பணம் கேட்கிறீரா? நான் ஏற்கனவே என்ன வந்து போயிருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்கு என்ன தரவா மாட்டேன். தேதியை நிச்சயம் பண்ணித்தானே? தேதியை வேணா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கடா, தந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு கண்டிப்பா பணம் வேணும். பணம் வேணுமா? தேடா கொடுத்த இல்லைன்னு சொன்னேன், நான் கொடுத்தேன். அதே தான் நான் இப்பயும் சொல்றேன், இல்ல என்ன பண வேண்டிய. அட பாவி, அநியாயமா போய் சொல்றிய, நீ உருப்பிடுவியா? மாரியாத்தா, நீ தான் இவனுக்கு கூலி கொடுக்கணும். மாரியாத்தால என்ன கண்டா பயம்? ஃபீல் பண்றீங்களா இப்ப? என்ன டாக்டர், 3 நிமிஷமா சொரண்டிக்கிட்டே இருக்கீங்க, சொரணியே காணும். ஆமா, உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு நாளாச்சு? எனக்கா ஆகஸ்ட் 5 அல்ல 6 மாசம். ஏன் டாக்டர்? எதுக்குமே கொடுத்து வச்சிருக்கலாம். நீ எப்படி வந்த? எந்த இடமா இருந்தாலும் நான் இருக்கேன். நீ தான் நான் இருக்கிற இடத்த தேடி வந்த. எப்படி இருந்தவ எப்படி ஆகிட்ட பாத்தீங்களா? தற்கொலை கூட பண்ணிக்க முடியலம்மா. அன்னைக்கு விக்ரேஷத்தை தூக்கி எடுத்து சொன்னீங்க, என் கைகாலெல்லாம் நல்லா தானே இருக்கு, கடவுளால என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஒருத்தன் என்ன கெட்டது செய்தாலும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அவன் இல்லை, அவனுடைய மனைவியின் தாலி பாக்கியம் தான். உன் மனைவியோட கழுத்துல கிடந்த தாலிதான் இவ்வளவு நாளும் உனக்கு வேலியா இருந்தது. அந்த வேலி விழுந்துடுச்சு, இப்ப நீ இந்த கோலத்துல இங்க வந்து நிக்கிற. வாழ்க்கைன்னா என்னன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்ட. வாழ்க்கைய செய்யற தப்புக்கெல்லாம் தண்டனை உண்டு, நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அதை அனுபவிச்சுதான் பேசுறேன், வேற வழி அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கான் என்கின்ற ஆணவம் தவறானது என்று தன் பக்தனுக்கே ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் தெளிவுபடுத்துவார். என்ன பாரு, முருகா கணப்புல கொடுக்காதீ. ஏயா, ஏன் வீட்டுக்கு முன்ன வந்து ஏன் எதிரே முருகனை பத்தி பேசுறியா? முருகன் அந்த தாயோட பெரியவனும் அந்த பராசக்தியோட பேர் சொல்லு, அப்புறம் நான் தர சொல்லுவேன். அம்மா தாயே, பராசக்தி என்னையா? கந்தசாமி பிள்ளை காலையிலேயே அபிராமி அந்த ஆரம்பித்து பாலச்சித்திரம்
இல்ல தலை இருக்க வாளாடுமோ? இந்த பய தாய் இருக்க புள்ள பேர சொன்னான், எனக்கு அது பிடிக்காது, அதனால நான் ஒண்ணு விட்டேன். சரியா என்ன பாலு சுந்தர காலங்காத்தால இப்ப வந்த? இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு உன்ன மாதிரியே உன் பேர குழந்தைகள் ரொம்ப பக்தியா இருக்காங்கப்பா. என் குடும்பத்துல நிதர்சனமா அவ என் கூடவே இருக்கான். ராஜேஸ்வரி காபி கொண்டாமா. அம்மா ஷேர் மார்க்கெட் நல்லவரம் எல்லாம் எப்படி இருக்கு? பரவா இல்ல, கையிருப்புல பெரும்பகுதியை முடக்கிருக்கிறேன். எனக்கு இதை பத்தியும் கவலை இல்ல, என்ன அவ இருக்கா அவ பாத்துக்கிறான், எனக்கு என்ன கவலை? வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்துட்டா போறாது, நிறைவு வேணும்னு சொல்லுவாங்க, அது உனக்கு நிறைய இருக்கு. இப்படி மகளும் மருமகளும் போட்டி போட்டு உபத்தரிக்க நீ கொடுத்து வச்சிருக்கனையா? ஐயா வணக்கம். அடே திருவிழா கமிட்டி ஆளுங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விசேஷம்? நம்ம கோவில் மகாமண்டபம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், வாகனங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய தொகை தேவைப்படுதுங்க. உடனே தேவைப்படுமோ? ஆமாங்க, ஆடி பிறக்கிறதுக்குள்ள வேலையை ஆரம்பிக்கணும்னு பாக்குறோம். என்ன பாலசுந்தரம், நான் கொடுக்குறேன்ப்பா, அப்புறம் நீ மெதுவா கொடுத்தா போகுது. அப்படியா? அப்ப புரோ நோட்டு எழுதும். என்னது கந்தசாமி பிள்ளை வாக்கு விடவா புரோ நோட்டுக்கு மதிப்பதிக? வாக்கு என் குணத்துக்கு, புரோ நோட்டு உன் பணத்துக்கு. பெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்காரன், நீ வேண்டி இதை பூர்த்தி பண்ணிக்கணும். கந்தசாமி, இது தேவையில்லாத சம்பிரதாயம். தேவை ஏற்படும் போது இதுதான் சம்பிரதாயம். உங்களுக்கு வேண்டிய பணத்தை இவர் தான் கொடுப்பார். கோயிலுடைய வளர்ச்சியே உங்களாலதான். பிள்ளை சம்பாரிச்சு தாய்க்கு கொடுக்கறது உலக வழக்கம். என் தாய்க்கு நான் கொடுக்காம வேற எவன் கொடுக்க முடியும்? என்னாலதான் இந்த கோயில் பிரபலம் அடையணும், அது கந்தசாமி ஒருவனாலதான் முடியும்னு இந்த ஊரே சொல்லணும். அப்ப நாங்க வர்றவங்க. என்னப்பா மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கீங்க? நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்ப்பா. இப்படி பிள்ளையும் மாப்பிள்ளையும் தோளோட தோல் கொடுத்து உழைக்கிறப்ப உனக்கு வியாபாரத்துல என்னப்பா குறைச்சல்? நான் வரமாப்ள. சரிங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏப்பா நீங்க பாட்டுக்கு இப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களே, என்னதான் உங்க நண்பர்னாலும் ஏதாவது விரிதமா போயிட்டா? நான் அம்பாள் பக்தன், என்னை யாரும் ஏமாத்த முடியாது. என்ன ஏமாத்தினா அவளை ஏமாத்துற மாதிரி. உங்க அப்பாவோட தர்மம் இந்த அளவுக்கு மீறி போகுது, எங்க கொண்டு போய் விட போகுதோ? வணக்கங்க. என்ன இது என் பேசிங்க? காய் கோபம் கிடையாது, நான் தான் பலகார கடையை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணையும் என்னையும் காப்பாத்திக்கிட்டு வர்றேன். காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். எங்க மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் ஐயா தான். பையன் பார்த்தியா? பார்த்துட்டேன். என் சக்திக்கு மீறின இடமா? சக்திக்கு மீறின இடமா? எல்லாமே அந்த சக்திக்கு உட்பட்டதான். நானே நேர்ல வந்து அம்பாள் சன்னிதானத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எல்லா ஏற்பாடுகளையும் செய்து என்ன வந்து பாரு. உடனே ஊர்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. வசதி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு நானே என் செலவு கல்யாணம் பண்ணி வைக்கப்படுறேன். நாட்டி நிகழ்ச்சி இருக்க மறந்துட்டீங்களா? புறப்படுங்க மாமா. இதோ வந்து
கல்வகை வேதம் தாமென நினைக்கும் தருக்கரை அடக்கும் தாமென நினைக்கும் தருக்கரை அடக்கும் தோமென குதிக்கும் தேவியும் பாதம் வைக்கும் கருமாரி I'm not gonna
எப்படிப்பா நான் கோயில பிரமாணம் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. ஏமாமா இதுக்கெல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவா இருக்குமா? 2 லட்சம் ரூபாய் கோயில் குளம் இருக்கு 2 லட்சம் இருக்குமா? அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் தேரு பானம் எடுக்க வாகனங்கள் 10 லட்சங்களா இருக்கும். நான் அவ விஷயத்துல கணக்க பாக்குறதில்ல. நீங்க கணக்கு பார்க்காம வேணா இருக்கலாம், ஆனா இப்படியே போனா நம்ம கணக்க மத்தவங்க பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருமே. இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் அவளுக்கு தகுதியானவன்னு எங்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சிருக்கான், அதையே தான் நான் அவளுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அப்பா இப்படியே தானம் கொடுத்துட்டே இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நாங்களே கியூல வந்து நிக்க போறோம். அப்ப நீங்களே எங்களை பார்த்து என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா வேற யாராவது பாருங்கன்னு சொல்ல வேண்டிய நிலைமை வரப்போகுது. கந்தசாமிக்குள்ள வாழ்க்கையில அந்த மாதிரி நிலைமை வராது. தந்தி இனி வரப்போறது வதந்தி, கந்தசாமிக்குள்ள திவால் ஆயிட்டான்னு ஊரே சொல்ல போதான். கேள்விப்பட்டதான் பாலசுந்தரமா, நல்ல நேரத்தில் நீங்க வந்துட்டு உட்காரு, என் கைக்கு சேரி எட்டுறதுக்குள்ள உங்காருக்கு வந்துடுதா? சரி நடந்தது நடந்து போச்சு, விட்டுடு. இந்த கல்யாண மண்டப வேலைகள் அறகுறையா நிக்கிறான், அதுக்காக ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது. நானே உன்னை நேரம் வந்து பார்க்கலான்னு இருந்தேன். கந்தசாமி அன்னைக்கு நீ வாங்கின கடனுக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிக்க சொல்லி வெஸ்ட் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தைய பூர்த்தி பண்ணி கொண்டு வந்திருக்கிற, படிச்சு பார்த்துட்டு உன் பிள்ளையும் பொண்ணையும் இதுல ஒப்புதலுக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லு. எதுக்கு? எனக்கு ஒரு பிடிப்புக்காக. கந்தசாமி புள்ள வார்த்தையை விடவா உன் புறநோட்டுக்கு மதிப்பு அதிகமா போச்சு. வாக்கு உன் குணத்துக்கு, புறநோட்டு என் பணத்துக்கு. கையெழுத்து வாங்கி தரையா? நான் இதுக்கு கையெழுத்து போடணும்? நான் அப்பவே சொன்னேன் என்னதான் நண்பர்னாலும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட வேண்டாம். கேட்கலையே? நானும் என்ன பைத்தியக்காரனா என்ன, கண்ட இடத்துல கையெழுத்து போட கேட்டியா? கந்தசாமி பிள்ளை உன் மகன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? அவன் கிடக்குறான் சின்ன பையன், நீ கொஞ்சம் பொறுத்துரு, உன் கடனை நானே திருப்பி கொடுத்துறேன். நீயா? இனிமே உன்னால கொடுக்கக்கூடியதே மஞ்ச கடிதாசு ஒண்ணுதான். மன்னிச்சுடு, இனிமே இருந்தாலும் உனக்கு எப்ப கொடுக்க முடியுமோ அப்பதான் கொடுத்துருக்கேன். அத சாமி, உங்ககிட்ட இருந்து பணத்தை எப்படி வசூல் பண்ணணுமோ அப்படி நான் வசூல் பண்ணிக்கிறையா? எனக்கும் அந்த பாலசுந்தரத்துக்கும் தகராறு ஏற்பட்டு பாரு, அவன் இந்த கடங்கார பயலில ஏறி விட்டுட்டான். அது சம்பந்தமா இருந்தது, நான் உங்க அன்மா நகையை உங்ககிட்ட கொடுத்துருக்க பாரு, அதை எங்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா தற்கால இடைஞ்சல கொஞ்சம். எனக்கு உங்க நிலைமை புரியுதுப்பா, ஆனா அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். கேளு. மாப்பிள்ள வேண்டாம்னா சொல்ல போறாரு? வேண்டாம் தான் சொல்லுவாரு. அப்பா போன வாரம் தான் என் மாமனாரு ஏதோ மில்லு வாங்கணும்னு கேட்டாரு, அதான் என் பணத்தையும் புவனேஸ்வரன் நகையும் கொடுத்துட்டேன்ப்பா. இப்படி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன்ப்பா. நல்ல வேலை இந்த விஷயத்திலாவது கொஞ்சம் சமத்தா நடந்துட்டீங்களே. உன் சொத்துக்களை எல்லாம் ஜப்து பண்றதுக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், உன் பிள்ளையோ பொண்ணும் யாராவது உன் கடனை ஏத்துக்கிட்டா என் ஜப்தி வாரண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். பாலசுந்தரம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெத்த கடனை தீர்த்தாச்சு,
என் கடனை தீர்க்கிறதுக்கு இது ஒரு கவர் அவ்வளவுதான் முடியும். ஐயா வணக்கங்க. கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு என்ன வந்து பாருன்னு சொன்னீங்களே, வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்கிறேன். எனக்கு சொந்தமானது. 30 வருஷம் என்னோட வாழ்ந்திருந்த சுமங்கிரியா செத்து போனாள் என்னுடைய மனைவி. அவளுக்கு நான் கட்டின தாலி. அவ உயிரோட இருந்திருந்தா நான் கேட்காமலே எனக்கு கொடுத்துப்பாள். ஆமா கொடுத்துருப்பா. இனிமே இது நல்ல காரியங்களுக்கு தான் உபயோகமாகும். இந்த பெரிய மனுஷனுக்கு பணம் போயிட்டா பாசம் பந்தம் குடும்பம் நட்பு எல்லாமே போயிடும். எல்லாம் போயாச்சு, எல்லாரும் போயாச்சு. ஆனா என் மானம் மட்டும் போகல. ஐயா அமீனா, நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை, நானே வெளியில போயிடுறேன். பாலசுந்தரம், என் தாய் கருமாரியம்மன் படத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போலாமா? வார்த்தை இல்ல, வாயில்லாத ஜீவன். உனக்கு என் மேல இவ்வளவு பாசமா? நீ வேணா அவன் பத்து மாட்டை பிடிச்சிட்டு பாப்பா, எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்ல. எனக்கு சொந்த ஊர் சமயபுரம். என் புருஷ ரொம்ப கோபக்காரர், என்னையும் என் பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண்டியா அலைஞ்சிட்டு இருக்காரு. என் மூத்த பிள்ளைக்கு ஓடி ஆடி எதுவுமே செய்ய முடியாது, முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான். ரெண்டாவது பிள்ளைக்கு மொறப்பொண்ணத்தான் கட்டி வச்சோம். அவன் என்னடான்னு அவளை விட்டுட்டு ஒரு குரத்தியோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான். எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல. உங்களை பார்த்தா ஏதாவது பொழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க, அதுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்து கேக்குறிய அம்மா, குடுத்து குடுத்து கை சோர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிறியே, நான் நல்லா இருக்கிறவங்க வந்து கேட்க கூடாதா? உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்ல அம்மா. நான் ஒண்ணு போலதாம்மா, நான் பெத்த பிள்ளைங்க என்ன காப்பாத்தல, நான் வளர்த்த பிள்ளைதான் என்ன காப்பாத்திக்கிட்டு இருந்தா. இதை கொண்டு போய் பால் வியாபாரம் பண்ணி குறைச்சு.
உன்கிட்டே வந்துட்டேன். தினம் உன்னை வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், இனிமே உன்கிட்டே இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்க போறேன். கருணைய முகத்துல தேக்கி வச்சு அந்த காமாட்சி அம்மன் சன்னதியில இந்த உலக க்ஷேமத்துக்காக நீங்களே உட்கார்ந்து எனக்கு உபயம் கந்தசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை உபயம் நான்தா. 10 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த மண்டபத்தை கட்டேன். இன்னைக்கு ஒரு 10 பைசாவும் கூட வழியெல்லாம் பண்ணிட்டிய. உனக்கு தங்கத்தினால கிரீடம் பண்ணி வச்சேன், எனக்கு ஒரு தகர கோடை கூட வழியெல்லாம் பண்ணிய. ஊரே குடி என்ன வள்ளல்னு சொன்னானுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி வச்சேன் உன் பேரால. அடுத்த வேலை சோத்துக்கு எனக்கு வழியெல்லாம் பண்ணிட்டிய. உன்னை பூவால செஞ்சிருந்தா பாடி இருப்பேன், மெழுகால செஞ்சிருந்தாலும் உருகி இருப்பேன். ஆனா உன்னை கல்லால செஞ்சிட்டாங்களே, அதனாலதான் கெட்டியா உட்கார்ந்துருக்கேன். என்னையும் உட்கார வச்சுட்டிய. இது ஓ வேலையா? என்ன பிச்சைக்காரனா ஆகிட்டிய. இது வரைக்கும் உன் சன்னதியில விபூதி குங்குமத்துக்கு தான் கையை நீட்டிருக்கிறேன். நான் எதுக்கும் தயார், நடத்து கொண்டிலே நடக்கட்டும். Thank you.
நின்ன அடி சொல்லடி திரிசூலி சக்தி என்ற பெயர் சொல்லும் போது ஒரு சக்தி தரும் நீலி எனக்கும் ஒரு நாட்காலம் எல்லும் நடக்கட்டும் லீலை கருமாறேன். என்ன குடிசையில கொண்டாந்து உட்கார வச்சுட்ட? இருக்கட்டும், அன்னைக்கும் என் கைனாலதான் முதல் மாலை, இன்னைக்கும் என் கைனாலதான் தொடுத்த மாலை. ராத்திரி 7 மணிக்கு அம்மன் புறப்பாடுங்க. அதனால என்ன, உங்களால முடியுமா இல்ல வேற ஆளை வச்சு கட்டிக்கலாமான்னு தர்மகர்த்தா கேட்க சொன்னாருங்க. தர்மகர்த்தாவை நியமிச்சது நான்தான்டா. என்னுடைய மூச்சிற்க வரைக்கும் அந்த அம்பாளுக்கு முதல் மரியாதை எனக்கு தான். நானே மாலையை கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்திரேன்னு சொல்லு. அவர் நெத்தில செருப்பு வச்சுட்டு இருக்கார கண்ணப்பன். அவரை விட நான் ஒண்ணும் அதிகமா செய்துடல. எவ்வக்திக்கும் கடங்கும் கிடையாது. ஒரு சன்னதிக்கு நான் வருவேன், அது வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். என்னுடைய நான் அகந்தியினால் ஏற்பட்ட உச்சரிப்பல்ல, அளவு கடந்த பற்றினால் ஏற்பட்ட அழுத்தம். ஏ இவ்வளவு பெரிய சோதனை, ஏ இவ்வளவு பெரிய போராட்டம்! மனிதனுக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில நடந்த போட்டியோட முடிவுதான் இது. நான்கிற வார்த்தைக்கு நமச்சிவாயத்தின் துணைவி நான் தான் விளக்கம். எனதேங்கிற உரிமை அந்த ஈஸ்வரனிடமே சரிபாதி பங்கு பெற்ற எனக்குத்தான் உண்டு. யாரு? நானா? அகிலாண்டேஸ்வரி, ஆதி பராஜ். சக்திங்கிற சொல்லுக்கு உனக்குள்ள இருக்கிற பக்தியை சோதிச்சு பார்த்தேன். தெய்வம் மனசுக்குள்ளதான் இருக்கு.
அதை உணரும் போதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியும். எங்க என்ன உன் மனசுல நினைச்சுப்பாரு. மகமாயி பரமேஸ்வரி மாமா மாமா பங்கு மார்க்கெட் திரும்ப உயர்ந்துருச்சு, 10 மடங்கு லாபம், இழந்ததெல்லாம் திரும்ப வந்துருச்சு. வீட்டுக்கு வாங்க மாமா, வீட்டுக்கு வாங்க. தாயோட அருளே கிடைச்சதுக்கு அப்புறம் பொருளாவது பொன்னாவது, சக்தி தரிசனத்துக்கு அப்புறம் வீடு வாசல் சக்கலம். இனி அவர் தேவிசி கருமாரியம்மா. ஓம் சக் ஓம் சக்.